പ്രസ്തുത മത്തായി സുവിശേഷം 25-ാം അധ്യായം മുതൽ ചില വചനങ്ങളെ വാസിക്കുന്നു. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். சரி, போதும். இனி கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் The difference between the wise virgins and foolish virgins. The difference between the wise virgin and foolish virgin. புத்தியுள்ள கன்னிகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம அநேக முறை இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்முடைய மெசேஜில் இந்த பேரபிள் 10 வெர்ஜின்ஸ் இந்த பேரபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கர்த்தருடைய வருகைக்கு இது ரொம்ப சம்பந்தப்பட்டது. அதனால் நம்முடைய பிரசங்கங்களில் அடிக்கடி நம்ம அதை பற்றி தியானிக்கிறோம். இன்றைக்கு நான் அதை கொஞ்சம் மோர் கிளியராக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லைட்ஸானது வர வர அதிகமாகிறது. அது அப்படிதான் ஆக வேண்டும். வெளிச்சம் வர 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 அதிகமாக வேண்டும். இப்பொழுது நம்ம பெர்ஃபெக்ட் லைட்ல வந்திருக்கிறோம். ஆமென். நமக்கு ஆண்டவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கிறார். லார்ட் இன்க்ரீசஸ் தி லைட். ஆமென். இந்த கடைசி காலத்தில் இருள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் வெளிச்சமும் அதிகமாக இருக்கிறது. ஆமென். ஏசாயா 60ல நம்ம வாசிக்கும் பொழுது எழும்பி பிரகாசி உன் ஒளி உன்மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதோ உன் கண்களை ஏறெடுத்துப்பார், சுற்றிலும் அவர்கள் ஏகமாய் கூடி முன்னெடுத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படி வந்து ஏசாயா தீர்க்க தரிசியிலே நம்ம வாசிக்கும் பொழுது இருள் ஜனங்களை மூடியிருக்கிறது, இருள் பூமியை மூடியிருக்குது, காரிருள் இருக்கிறது. காரிருள்னா திக் டார்க்னஸ் இருக்கு. அதே சமயத்தில் ஒளி நம்மேல் வந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தினருக்கு ஜாதிகளும் ஜனங்களும் குமாரரும் குமார்த்திகளும் வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நேரத்துக்குரிய ப்ரோஃபெசி. நம்முடைய சபைக்கும் ப்ரோஃபெசி அதுதான். இங்கே வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை வந்து கூட்டி சேர்க்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், இதோ அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். அதெல்லாம் அந்த வெளிச்சத்தினத்தில் வருகிறார்கள். இது வந்து சபை லெவலில், வேர்ல்டு லெவலில் பார்த்தா, ஏஜ் லெவலில் பார்த்தா, இன்றைக்கு மனவாட்டி மத்தியில் அந்த வெளிச்சம் இருக்கிறது. சாபனங்களிலே காரிருள் இருக்கிறது, உலகத்திலே காரிருள் இருக்கிறது. ஆனால் வெளிச்சமானது பிரைட் மத்தியில் இருப்பதனாலே அந்த வெளிச்சம் வர வர இன்க்ரீஸ் ஆகிறது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த குமாரர்களும் குமார்த்திகளும் முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் வர வர இருள் அதிகமாகிறது, பயங்கரவாதங்கள் அதிகமாகிறது, இதோ பாவங்கள் அதிகமாக மாறுகிறது, குழப்பங்கள் அதிகமாக மாறுகிறது, பிரச்சனைகள் துன்பங்கள் மரணங்கள் எல்லாம் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது ஆனால் வெளிச்சம் நம்ம மேலே அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த காலத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. நான் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தினத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் இன்னைக்கு காரிருளில் இருக்கிறார்கள், சாபனை இருளிலே இருக்கிறார்கள். சாத்தன் அங்கே கிரியை செய்கிறார். நம்மத்திலே பசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். அதனால இங்க வந்து டூ குரூப் ஆஃப் பீப்புள், வைஸ் வெர்ஜன் அண்ட் த ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். நம்ம இதை வந்து அவங்களுடைய பிஹேவியரை வைத்து, அவங்களுடைய ஆட்டிடியூடை வைத்து நம்ம வந்து அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த கடைசி காலத்தில் அதிதமான மக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்டியன்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் நம்ம வகைப்படுத்தி பார்த்தால் நமக்கு அவர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறார். ஜனங்கள் வந்து அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், பலவிதமான அஞ்ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்ம அன்பிலீவர்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த அன்பிலீவர்ஸ் நான் கிறிஸ்டியன் பீப்புள் இவங்கெல்லாம் எப்படி பைபிளில் போட்டிருக்குது என்றால் இவர்களெல்லாம் நரகத்திலே பங்கடைவார்கள், இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தையும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து நேரடியாக என்ன சொல்லியிருக்கிறார்,
பயப்படுவளோ அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கந்தை எறிகிற கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 ஜீசஸ் கிரைஸ்ட் நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம சுற்றி இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேட்டகோரியில் அவங்க இருக்கிறாங்க. இவருடைய முடிவு, இவருடைய டெஸ்டினி என்ன வந்தால் அந்த அக்னி கடலாக இருக்கிறது. செகண்ட் டெத், இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலே பங்கடைப்பார்கள். தேவனுடைய வார்த்தை பொய் கிடையாது. எத்தனை விசுவாசிகளும் 100% அது ஃபேக்ட். நம்முடைய மனசு பல குழப்பங்களை கொண்டு வரலாம், பல வியாக்கியானங்களை கொண்டு வரலாம், அதெல்லாமே செல்லுபடியாகாது. தேவனுடைய வார்த்தை தான் அக்யூரட்டா இருக்கு. நீ எந்த கேட்டகோரியில இருக்கிறா? யுவர் நான் கிறிஸ்டியன், தேவனை அறியாத மக்கள், அவிசுவாசிகள், அருவறுப்பானவர்கள், பலவிதமான பாதிகள் இருக்கிறார்கள். அதெல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து 21:8 வசனத்துல கிளியரா சொல்லி இருக்கிறார். அவங்களுடைய டெஸ்டினி, அவங்களுடைய முடிவு வந்து இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தை எறிகிற கடல்ல பங்கடைவார்கள். அதே சமயத்துல இந்த கிறிஸ்டியன்ஸை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து அங்க வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்னு நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள், இன்னொன்னு வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். Those who are predestined to the eternal life. அதாவது நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் ரெண்டு குரூப் இருக்கிறது. அதே போல ஆக்கினை தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் அவங்கள ரெண்டு குரூப் இருக்கு. மொத்தம் ரெண்டு குரூப். அந்த ரெண்டு குரூப்லயும் ரெண்டு டிவிஷன் இருக்கு. அதனால இங்க நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வந்து ஃபூலிஷ் வெர்ஜன் அண்ட் வைஸ் வெர்ஜன், ஃபூலிஷ் வெர்ஜன் அண்ட் வைஸ் வெர்ஜன். இதை வந்து என்னச்சிருந்தால் இப்படி ரெண்டு குரூப் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், இன்னொன்று செகண்ட் ரெசரக்ஷன். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல். புத்தி இல்லாத கனிகள், அதாவது சேவ்டு பீப்புள் வந்து ரெண்டாம் உயிர்த்தெழுதலிலே அவள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். 1000 வருஷம் ஆளுகைக்கு பின்பு ரெண்டாம் உயிர்த்தெழுதல், செகண்ட் ரெசரக்ஷன்ல நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். இந்த எலெக்டட் பீப்புள் என்ன செய்கிறார்கள் என்றால் முதலாம் உயிர்த்தெழுதல வருகிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மனத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுடனே ஆசாரியராயிருந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் குரூப், இது ரொம்ப எலெக்டட் பீப்புள். அடுத்தது சேவ்டு பீப்புள் வந்து அவர்கள் வந்து கடல் இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அவர்கள் நகரத்துக்கு புறம்பே இருப்பார்கள், பட்டணத்துக்கு புறம்பே இருப்பார்கள், ரட்சிக்கப்படுவது அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று இவங்க வந்து சிட்டிக்கு வெளியே இருப்பாங்க, நம்ம சிட்டிக்கு உள்ளே இருப்போம். நடக்க போற காரியம் நம்ம அதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த வந்து இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது மகா தேசி தேசிகள் என்று ரெண்டா பிரிச்சிருக்கு. இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து ஒன்று மகாபேசி, கிரேட் ஹோர், அந்த ஹேர்லட்ஸ், தாயும் பிள்ளைகளும், மதர் அண்ட் டாட்டர்ஸ். அதனால எல்லாரும் ஒருத்தர் பார்க்கும் பொழுது நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஓ ரைட்டி தான், சந்தேகமே இல்லை, ஒரு சின்ன சந்தேகம் கிடையாது, கடுகளும் சந்தேகம் கிடையாது. இந்த காலத்தில் தான் அதை டிடெக்ட் பண்ண முடியும். இன்னொரு முன்னால காலத்தில் டிடெக்ட் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வெளிச்சம் ரொம்ப இருக்கு, அதிகமா இருக்குது, துல்லியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிரேட் ஹோ அண்ட் ஹேர்லட்ஸ் அப்படி என்று போட்டிருக்கு. பைபிள் எழுதியிருக்கு, அது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. அல்ல, பைபிள்ல என்ன எழுதியிருக்குது? வெளிப்படுத்தல் 17 ஏழு கலசங்களுடைய ஏழு தூதர் ஒருவன் வந்து என்னுடனே பேசி, நீ வா, பிரலான தண்ணீரில் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாபேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கிரம் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்தில் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையுடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமான ஒரு மிருகத்தின் மேல் ஒரு இஸ்ரி ஏறி இருக்க கண்டேன். அவர்கள் தாமரமும் சிவப்பாலையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும்
சிங்காரிக்கப்பட்டு தன் தேசித்தனமாகிய அருவருப்புகாரலும் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் இரகசிய மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அவள் பரிசுத்தமான இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். வெளிப்படுத்தல் 17:1-6 வாசிக்கும். அதனால மகாபேசி கிரேட் ஹோ தொள்ளான தண்ணீர்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கான். 124 கோடி ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் உலகம் எங்கிலும் இருக்கிறாங்க, 124 கோடி மக்கள் தொள்ளான தண்ணிகள் மேல். பல ராஜாக்கள் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு கூட தேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் குடிகள் எல்லாருமே அவருடைய தேசித்தனமாகிய மதுவால் வெறி கொண்டு அவங்க டிர்னிட்டியில வைராக்கியமா இருக்கிறோம். அவங்க கூட எல்லாம் பேசவே மாட்டோம். நீங்க டிர்னிட்டியை பிலீவ் பண்ண கிடையாது. டிர்னிட்டி எல்லாம் டிர்னிட்டேரியன், அது கத்தோலிக்க மார்க்க உபதேசம். அவருடைய தேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார். அவன் அவருடைய நெற்றியில் என்ன இருக்கிறது? ரகசியம் மகாபாபிலும் மிஸ்ட்ரி பாபிலும் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய். எல்லாரும் ஃபால்ஸ் டாக்டரிங்கு தாய் அவதான், வேசிகளுக்கெல்லாம் தாய் தான். அதான் பெந்தகோஸ்து ப்ரோட்டஸ்டன்ட் இந்த பிலீவர்ஸ் இந்த இதெல்லாம் சபைகளுக்கும் அவதான் தாய். எல்லாம் தாயும் பிள்ளைகளும் மதர் அண்ட் டாட்டர்ஸ் கிரேட் ஹோ அண்ட் ஹேர்லாட்ஸ் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஓ நீங்க இதாச்சு கிரேட் ஹோர், இது மகாவேசி, இது வந்து ஹேர்லட்ஸ் வேசிகள். நாங்கள் ஐபிசி, நாங்கள் யூபிசி, நாங்கள் ஏஜிச்சி, நாங்கள் அது இதுன்னு சொல்றாங்களா? தூசணமான நாமங்கள். 7 தலைகளில் 10 கொம்புகளை உடையதும் தூசணமான நாமங்களால் இதான் 900 டினாமினேஷன். நாங்கள் அது இதுங்கிறீங்களா? தூசணமான நாமம். நீ யாரு? நீ கிறிஸ்டின் தான் சொல்லணும். ஓ நீ இந்த கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். இன்னத்துக்கு அந்த பேரலா தூசணமான நாமங்கள். அந்த மிருகத்தின் மேல் அவள் ஏறி இருக்கிறாள். இது அவ வந்து தாயா இருக்கிறாள். மற்ற எல்லா பிள்ளைகளா இருக்க எல்லாரும் ட்ரினிட்டேரியன் பீப்புள், திருத்துவ உபதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் டைட்டில் பேப்டிசம், பிதா குமார பசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். இவங்கள் எல்லாம் மனுஷீக உபதேசத்தினாலே இவர்கள் வந்து தீட்டுப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தையோடு மனுஷீக உபதேசத்தை கலப்படமாக செய்து இவர்கள் எல்லாரும் என்ன செய்யறென்றால் தேசிகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு உண்மையாக இல்லை, தங்களுடைய மலவானலுக்கு உண்மையாக இல்லை. கிரேட் ஹோர் அண்ட் ஹேலர்ஸ் பார்த்தீங்களா? இதுதான் உலகத்தில் இருக்க 700 கோடி மக்களையும் நம்ம பார்க்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது, நம்ம மெசேஜ் அதகவரை பார்க்கும் பொழுது இது என்ன சொல்லுதுன்னா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க புத்தியில்லாத கனிகளாக இருக்கிறாங்க. ஃபூலிஸ் வெர்ஜன். இந்த பாஸ்டர் வந்து ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்கிறார். இவர் வைஸ் வெர்ஜன் கிடையாது. இந்த விசுவாசி ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்குது. பசுத்தாவிய பெறாதவர் கரெக்டாக பார்த்த உடனே சொல்லிடலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசினாலே இது அவங்கள சொல்லிடலாம். இந்த காலத்தில் நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வெளிச்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆண்டவர் வெளிச்சத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணனால வெளிச்சம் வந்து வெளிச்சம் அதிகமாக இருந்தால் சின்ன சட்டையில் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு புள்ளி இருந்தால் கூட தெரியும். அதனால் முகம் கிளியராக தெரியும். வெளிச்சம் அதிகம் இல்லைன்னா முகம் கிளியராக தெரியாது. இப்போ வெளிச்சம் அதிகமாக இருந்தால் உங்கள் முகத்தை நான் இங்கேருந்து பார்க்கலாம். வெளிச்சம் மங்கலாக இருந்தால் உங்கள் முகத்தை பார்க்க முடியாது. அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுறார் என்றால் வர வர வெளிச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம யாருங்கிறதை வெளிப்படுத்துகிறார். அவர் யாருங்கிறதையும் வெளிப்படுத்துகிறார், நம்ம யாருங்கிறதையும் வெளிப்படுத்துகிறார். சாத்தான் எவ்விதமாக கிரியை செய்கிறான், வஞ்சிக்கிறான் என்பதையும் அவனுடைய முகத்திலையும் கிழிக்கப்படும் பொழுது இது நம்ம வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலத்தில் வருது. கிறிஸ்டியானிட்டியை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் இதை நமக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு தெரியப்படுத்துது. நம்ம வந்து வைஸ் வெர்ஜனாக இருக்குதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான். வைஸ் வெர்ஜனாக இருக்கணும், ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்கணும். மெசேஜ் ஆஃப் த ஹவரில் தான் இந்த ரெண்டும் இருக்கு. அதனால மெசேஜை பிலீவ் பண்ணுறோம். ரைட்டு, நீ வந்து ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்கிறியே, பசுத்தாவி பெறலையே, உன்னுடைய லைட்டில் வெளிச்ச ஆயில் இல்லாதனால உன் திரி மங்கி எறிகிறது, அதை ட்ரிம் பண்ண வேண்டும், ஆயில் பெற வேண்டும்,
கடைசி நேரம் ஆயிடுச்சு, கதவு அடைக்கப்பட்ட பின்பு ஆயுள் பெற முடியாது. நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் சானகன் சொன்னான். பிரதர் பிரணாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போறவர்கள் வந்து இதை கொடுக்க முடியும், நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஒருத்தருக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், ஆனால் நான் பசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் அதை தரவேன். ஆமென். நான் என்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய முடியும், என் வெளிச்சத்தை ஷேர் பண்ண முடியும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தால் அவனுடைய வெளிச்சத்திலே அநேகர் கழி கூர்ந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 5:35. அதே போல ஒரு பாஸ்டர் எரிந்து பிரகாசமான விளக்காய் இருக்க முடியும், மெசேஜை ஷேர் பண்ண முடியும், லைட்டை ஷேர் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு பேப்டிசம் அதை ஹோலி கொடுக்குது இயேசு கிறிஸ்து தான். நீங்க வார்த்தையானது ஆவியா ஜீவனாக புறப்படும் பொழுது நீங்க அதை முழு இதயத்தோடு ரிசீவ் பண்ணா உங்களுக்கு அது பேப்டிசம் அத ஹோலி கோஸ் வரும். ஹல்லேலூயா. அதை நான் செய்ய முடியாது, நான் வந்து வெளிச்சத்தை தான் ஷேர் பண்ண முடியுமே ஒழிய ஹோலி கோஸ் பேப்டிசம் கொடுக்கறது இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஆமென். நம்ம வார்த்தையை உண்மையா ரிசீவ் பண்ணா அவர் கண்டிப்பாக நமக்கு பரிசுத்தாவியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க வைஸ் வர்ஜினா இருக்க முடியும், நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற முடியும். ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்காகத்தான் இந்த பாரபிள் சொல்லி இருக்கிறார். ஆமே. இதுக்கு முன்னால வாழ்ந்த பசுத்தவான்களுக்கு அல்ல, இந்த பாரபிள் வந்து கர்த்தருடைய வருகையின் போது உலகத்திலே வாழுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓமையை சொல்லி இருக்கிறார். இது நமக்கு மிகவும் சம்பந்தப்பட்டது. ஆமே. மத்தேயு 24:24 பிறகு 25 பிறகு மத்தேயு 24 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது. நீங்க அதை வாசிக்கும் பொழுது கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும் என்பதை அந்த அடையாளங்கள் அந்த விதமான அங்கே என் டைம் சயின்ஸ் எல்லாத்தையுமே அவர் சொல்லுகிறார். முதல்ல அங்கே சீசர்கள் போயிட்டு தேவாலயத்தை அவருக்கு காண்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த தேவாலயத்தில் ஒரு கல் மேல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். அந்த தேவாலயம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு சீசர்கள் பெருமையாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுக்கு மாறான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கிராண்டாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு இந்த தேவாலயமானது ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி முற்றிலும் அது தகர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். பாருங்க ஜனங்கள் இன்னைக்கு சில காரியங்களை பெருமையாக பேசுவாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் விதமான காரியங்களை சொல்லி இது அநேக காரியங்களை அவர்கிட்ட சொல்லும் பொழுது கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லும் பொழுது ஒலிவ மலைக்கு போ கிதரோன் ஆற்றை தாண்டி அவர் ஒலிவ மலைக்கு போகிறார்கள். ஒலிவ மலையில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து மூணு கேள்விகளை கேட்குறாங்க. They ask 3 questions. இந்த தேவாலயமானது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் எப்பொழுது வரும்? உம்முடைய வருகை எப்பொழுது வரும்? உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும்? இந்த மூணு கேள்விகளை கேட்கிறாங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இரண்டாவது உம்முடைய வருகைக்கும் உம்முடைய வருகை எப்பொழுது நடக்கும்? உலகத்தின் முடிவு எவ்விதமாய் இருக்கும்? இந்த மூணு கேள்விகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த மத்தேயு 24 பதில் சொல்லுகிறார். முதல்ல 3 questions. முதலாவது கன்சர்னிங் த டெம்பிள் பீயிங் டிஸ்ட்ராய்டு, அந்த ஆலயமானது இடிக்கப்படும். அன்றைக்கு இடிக்கப்பட்ட ஆலயம் இந்நாள் வரைக்கும் கட்டப்படலை. இயேசு சொன்னார் அந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். கிபி 70 தீத்து வந்து அந்த ஆலயத்தை இடித்து போட்டான். அது இன்னை வரைக்கும் கட்டப்படலை. அதை இடத்துல இப்பொழுது ஓமர் மசூதி இருக்கிறது. இப்போது கடந்த வருஷத்தில் இதை ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னா பாதி இடத்த வந்து முஸ்லீம்களுக்கும் பாதி இடத்த வந்து
யூதர்களுக்கும் கொடுத்து விடலாம். அந்த பாதி இடத்த முஸ்லீம்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல தான் டெம்பிள் இருக்கு, அதுல தான் வந்து ஓமர் மசூதி இருக்கிறது, அந்த இடத்துல தான் சாலமன் தேவாலயத்தை கட்டினா, அந்த இடத்துல அவர் மறுபடியும் ஆலயத்தை கட்ட நினைக்கும் பொழுது அந்த பகுதியை பாதி பாதியா பிரிச்சிடலான்னு சொல்லும் பொழுது அமெரிக்கா அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அமெரிக்கா என்னைக்குமே இஸ்ரேல் பக்கத்துல இருக்கும், ரஷ்யா ஒத்துக்கொண்டது, கடைசியா போப்பும் ஒத்துக்கொண்டார், இப்பொழுது அது பிரச்சனையில இருக்கிறது. அதனால பாருங்க, கிபி 70 அந்த தேவாலயமானது இடிக்கப்பட்டது. சரித்திரம் எல்லாமே நடந்த சரித்திரம், எதுவுமே கட்டுக்கதையோ ஒன்றும் கிடையாது. பைபிள் வந்து சரித்திரமாக இருக்கிறது. ஆமென். இயேசு சொன்ன வார்த்தை அக்யூரட்டா நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முதல் கொஸ்டின் அங்கே நிறைவேறி போச்சு. ரெண்டாவது உங்களுடைய வருகைக்குரிய அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் வந்து யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறீர்கள், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். இப்பொழுது எல்லாமே வரும். அந்த பாகிஸ்தான் தற்கொலை படையை சேர்ந்தவன் என்ன செய்யறான் என்றால், இந்திய அந்த எல்லை பாதுகாப்பு படையின் மேல மோதி 41 செத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் 2 செத்து போயிட்டாங்க. சமீபத்தில் நடந்த காரியம். இந்தியா வந்து இப்பொழுது ரொம்ப கொதித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவித்து இப்படி நம்முடைய போர் வீரர்கள் 41 மரித்து போனார்கள். 2 முன்னால நடந்த சம்பவம். அதனால எங்க பார்த்தாலும் தீவிரவாதங்கள். சிரியாவில் தீவிரவாதம் இருக்கிறது, அதை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிரியா கவர்மெண்ட் வந்து லட்சக்கணக்கான பேரை கொலை செய்து விட்டது. அதே போல என்ன செய்தால், இந்த எங்க பார்த்தாலும் தீவிரவாதங்கள். சவுதி அரேபியா வந்து இதை என்ன செய்தால், அது தீவிரவாதத்தினால பக்கத்து நாடை வந்து தொல்ல கொடுக்குது. எங்க பார்த்தாலும் ஜிம்பாபேல வந்து குழப்பங்கள் இருக்கிறது. இங்க ரோகின்சோ தீவிரவாதிகள் பர்மால இருந்து பங்களாதேஷ் வருகிறார்கள். கல் இதை என்ன செய்தால் வங்காள கல்கத்தாவுக்கும் அங்கேயும் வருகிறார்கள். இப்பதமான ஜனங்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுகிறோம். ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்கிற அந்த விதமான சூழலை ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் மத்தியில் இஸ்ரேல் கடந்து அது திணறுகிறது. இஸ்ரேல் தான் அதுக்கு காரணமாக, இம்மூன்றாம் இளையத்துக்கு காரணமாக மாறும். அதனால பாருங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுது பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், இதில் பலவிதமான நோய்கள், பாவம் அதிகமாக இருக்கிறது, ரேப் அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு வாலிப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம், குடிகாரர்கள், வேசிக்கு மேசி கள்ளர்கள், இதில் அநேக விதமான மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் அவ்விதமாக இருக்கிறது. அதனால கட்டுக்கடங்காத பாவங்கள், இதை ஏதாவது கண்ட்ரோலில் கொண்டு மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் எல்லாமே இன்னைக்கு முத்தின நிலையில இருக்கு. இந்த உலகத்தை சீர்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது இதுதான் கடைசி கால அடையாளம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லி இருக்கிறார். அப்படியே சொல்லிட்டு வந்து 32 வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அத்திய மரமானது துடிக்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவீர்களாக. அதெல்லாம் அத்தி மரம் வந்து அது இஸ்ரேல் நாடா இருக்கிறது. அதெல்லாம் அத்தி மரம் துளிர் விட்டிருக்கிறது. 1948 இஸ்ரேல் நாடு உருவானது. கிபி 70 இருந்து அங்கே 1948 வரைக்கும் உலகம் எங்கிலும் அகதிகளாக இதை ஜீவித்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். 2 பிறகு அவளுக்கு தன்னுடைய சொந்த நாடு கிடைத்திருக்கிறது. அத்தி மரம் இன்னைக்கு துளிர் விட்டிருக்கிறது. ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் தங்கள் சொந்த இடத்துக்கு திரும்பும் பொழுது அது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதன் முன்பு உலகத்தின் முடிவை பற்றி இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொண்டார்கள், அங்கே அவள் நட்டார்கள், விட்டார்கள், கட்டினார்கள், ஜலத்தலை வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்று 37-39 வரைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறார். நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அது மூழ்கி அடிச்சு போட்டது போல, இப்போ அதே போல உலக அழிவு ஏற்படும் என்று, அதான் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், வாட் இஸ் த சைன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பேரபிள் சொல்லியிருக்கிறார்.
அதன் பின்பு இருபத்தி எங்க நம்ம வந்து 45 51 வரைக்கும் வாசிக்கும் பொழுது உண்மையான ஊழியக்காரனை குறித்தும் பொல்லாத ஊழியக்காரனை குறித்தும் சொல்லியிருக்குது. அது நம்ம மெசேஜ் அந்த ஹாரல்ல இருக்கிறது. உண்மையான ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன். உண்மையான ஊழியக்காரன் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவளுக்கு ஏற்ற காலத்துக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நல்லா ஃபீட் பண்ணி அவங்கள நல்லா விசாரிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் வந்து இந்த பொல்லாத ஊழியக்காரன் புசிக்கவும் குடிக்கவும் மனம் போல ஜீவிக்கும் இருக்கிற பொழுது அவன் வந்து அடித்து புசித்து தரித்து இருக்கும் பொழுது நினையாத நேரத்திலே அந்த எஜமான் வரும் பொழுது அவனை ஆக்கிரைக்குள்ளாக நியமிப்பான், இவனையோ வந்து அவனை கனப்படுத்துவான் என்று அபிதமாக சொல்லியிருக்கும் பொழுது அது கடைசி கால செய்தியை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ட்ரூ மினிஸ்டர் அண்ட் ஃபால்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம இப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் லைட்ல நம்ம காண்கிறோம். வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் ஆண்டவர் படுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து மாம்சத்துல இருக்கும் பொழுது சொன்னார், இப்பொழுது நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், நிறைவேறி கொண்டிருக்கிறது. அங்கே வந்து புத்தி உள்ள கனிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள், புத்தி இல்லாத கனிகள் ஆயத்தமா இல்லை. அன்பிரிப்பேர்னஸ் அவங்களுக்குள்ள ஆயத்தம் இல்லாதனாலே அவர்கள் வந்து மணவாளனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதனால இங்கே ஒரு மேரேஜ் சீனரியை கொண்டு வருகிறார். சீன் ஆஃப் மேரேஜ் The bridegroom is coming at midnight. இதோ இந்த மணவாளன் வந்து நடு ராத்திரியிலே வருகிறார். மணவாளன் வர தாமதித்தார். இப்பொழுது கனிங் வந்து தாமதித்துக் கொண்டிருக்கிறது. தாமதித்த பொழுது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து அவர் தூங்கிவிட்டார்கள். 5 வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். இதோ மணவாளன் வர தாமதித்த பொழுது இப்ப நம்மெல்லாம் வந்து அவர் மகிமையில வருவதை எது நோக்கி இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஃபார்மாக வந்திருக்கிறார், ஆனா குளோரிஃபைட் ஃபார்மாக இன்னும் வரல. அந்த குளோரிஃபைட் ஃபார்மாக அவர் வரும்பொழுது நாமும் வந்து குளோரிபிகேஷன் அடைவோம் என்று அந்த நாளுக்காகவும் அந்த நாளிகைக்காகவும் காத்துக்கொண்டு எத்தனை பேர் காத்துக்கொண்டிருக்கிறீங்க? ஆமென். அல்ல, அது கொஞ்சம் இப்பொழுது தாமதமாகி கொண்டே வருகிறது. 2018 தாண்டி இப்பொழுது 2019 வந்துட்டோம். அது தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் தூங்கும் பொழுது நடுராத்திரியிலே அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. நடுராத்திரியிலே ஒரு சத்தம் வருகிறது, மிட் நைட் கிரை. அந்த நடுராத்திரியிலே உண்டான சத்தம் என்னவென்றால், Behold the bridegroom cometh. இதோ மணவாளன் வருவார். Go out to meet him. இதோ அவரை சந்திப்பதற்கு நீங்க புறப்பட்டு போங்கள் என்று ஒரு சத்தம் வந்தது. மணவாளன் வருவதற்கு முன்னதாக அங்க வந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் என்னவென்றால், நீங்கள் போய் அவரை சந்திக்க போங்கள் என்று நடுராத்திரியிலே சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை வந்து யார் அந்த சத்தத்தை முழங்கினார் என்று இயேசு கிறிஸ்து அதை சீக்கிரட்டா வச்சிட்டார். அந்த சத்தம் யார் அந்த சத்தத்தை சொன்னாருங்கிறத பேரை சொல்லல. இன்னைக்கு நமக்கு அந்த பேர் வெளிப்பட்டிருக்கிறது. ஏழாம் சபையின் தூதன், ஹல்லேலூயா. ஏழாம் தூதனுடைய செய்தி வந்து அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னோடியான செய்தி. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த செய்தி என்ன சொல்லுகிறது? Behold the bridegroom comes. இதோ மணவாளன் வருகிறார், நீங்கள் அவரை சந்திப்பதற்கு புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் சொல்லுது. The message of heaven ல Foolish virgins, wise virgins இருக்கிறாங்க. ஓ சாபனம் வந்து ஹோர், கிரேட் ஹோர் அண்ட் ஹேர்லட்ஸ், மகா வேசியும் வேசிகளும் பாருங்க. அவங்க ரொம்ப, நாங்க வந்து எந்த மாரல் லைஃப் எங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்குது. ரைட்டு, உங்க மாரல் லைஃப் கிளியர் தான். நீங்க எந்த தப்பும் செய்யல, எந்த வேசித்தனமும் செய்யல. ஆனா வந்து பைபிள் சொல்லுது நீங்க வந்து ஆவிக்குரிய பிராரமாக வேசித்தனமாக இருக்கிறீர்கள். நீங்க கிரேட் ஹோர், கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், கிரேட் ஹோர், மகா வேசி. நீங்க அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர். இந்த இது சம்பந்தமே இல்லை. நித்திய ஜீவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்ம இங்க வந்து இங்க ஃபூலிஷ் வெர்ஜன், வைஸ் வெர்ஜன், மெசேஜ் ஆஃப் தி ஹவர்ல இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே தூங்கி விட்ட பொழுது இதோ மணமாளன் வருகிறார் என்று சொல்ல சத்தமானது அது நம்மளை வெளித்தர செய்கிறது. இஸ் அன் அவேக்கனிங். ஹல்லேலூயா. அது மணவாட்டிக்கு அங்க வெளித்தர செய்கிறது. இது அவேக்கனிங் மெசேஜ்.
தூங்குற நம்மை வந்து விழித்தெழும்ப செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜை கேட்டு இங்க தூங்கிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. மெசேஜ் ஆரம்பிச்சோன்னா தூங்கிடுவாங்க. உங்க பக்கத்துல இருக்க, உங்க பக்கத்துல இருக்கணும் தெரியும். மெசேஜ் ஆரம்பிச்சோம்னா எப்படி அப்படி தலை அப்படியே போயிடும். அப்ப என்ன செய்ய முடியுது? ஃபூலிஷ் வெர்ஜன். அவங்க அங்க இதை காமிக்கிறாங்க, ஃபூலிஷ் வெர்ஜன் காமிக்கிறாங்க. மெசேஜ் கேட்கும் பொழுது தூங்குறவங்க ஃபூலிஷ் வெர்ஜன் தான், கண்டிப்பா ஃபூலிஷ் வெர்ஜன் தான். நீங்க வந்து ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஆண்களா இருந்தாலும் அது பெண்களா இருந்தாலும், தூக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வார்த்தையில வாஞ்ச இல்லை. நீங்க சர்ச்சைக்கு சின்சியரா வரலாம், ஆனா தூங்கி தூங்கி பசங்க கேட்டா நீங்க வந்து இயேசுவை சந்திக்க முடியாது. அவருடைய அந்த நாள் வரும் பொழுது கைவிடப்படுவீர்கள். சந்தேகமே கிடையாது, ஒரு சின்ன சந்தேகம் கிடையாது. எதுவுமே நம்ம அக்யூரேட்டா சொல்லணும், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டும்பாங்க. அதே மாதிரிதான் இப்படி அப்படின்னு இந்த மலுப்பலான பேச்சே பைபிள்ல கிடையாது. இது இப்படின்னா இப்படிதான். தூங்குறவங்க வந்து நம்ம சபையில வந்து அவங்க ஃபூலிஷ் வெர்ஜனா இருக்கிறாங்க. உங்களையே நீங்க வந்து இனியாவது நீங்க தூங்காம இருங்க, இது கடைசி நேரம் வந்து விட்டது. ஆமென். அதனால மிட் நைட் கிராய் வருகிறது. என்ன வருகிறது? ஏதோ மனவாளன் வருகிறார். Behold the bridegroom comes, go out and meet him. நீங்க போய் அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சத்தம் வந்து ஏழாம் தூதனுடைய சத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் எ மிட் நைட் கிரை. ஆமென். அது நடுராத்திரியிலே உண்டான சத்தமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சத்தமான என்ன சொல்லுகிறது? மணவாளன் வருகிறார். Behold the bridegroom comes. மணவாளன் வருகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் அவரை சந்தியுங்கள். இந்த ரெண்டு காரியங்களை அவர் சொல்லுகிறார். Coming at the bridegroom and there was going out. நீங்க வந்து புறப்பட்டு போங்கள், இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் அவரை சந்தியுங்கள். அதனால ஒரு மேரேஜ் சீனரி இங்க வருகிறது. மணவாளன் அங்கே வருகிறார். மணவாளனை சந்திப்பதற்கு புத்தியுள்ள கன்னிகள் வந்து சந்தித்தார்கள், புத்தியில்லாத கன்னிகள் சந்திக்க முடியவில்லை என்று நம்ம இங்க வாசிக்கும் பொழுது, அவங்க எல்லாருமே கன்னிகைகள், 10 பேரும் கன்னிகைகள். கன்னிகள் என்றால், வெர்ஜின்ஸ் என்றால் பியூரிட்டியை குறிக்கிறது, பசுத்தமானவர்கள். அன்டச்சட் பை மென், மனுஷரால் தொடப்படாதவர்கள். சி இஸ் ஃபியூ அன்டிஃபைல், அவள் தீட்டுப்படாதவர்கள். சாங்டிஃபைடு, பசுத்தமானவர்கள். அதனால நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கியிருக்கிறது. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்மை கரை கரை இல்லாதபடி சுத்திகரித்திருக்கிறது. வி ஆர் சாங்டிஃபைடு பீப்புள். இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். We are virgins. Hallelujah. Five are foolish. They had the same moral condition. And the foolish virgins who pursuit of matta patta varagata. The smoking or drinking or all of the end of the man a thiyya palakkangalo parambana pavangalo namadthila illa. End the thiyya palakkangalum illa. Namma we are sanctified people. Hallelujah. Namma vandhu message adha habarla namma vandhirukkuru. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், இவர்த்திற்கு புத்தியுள்ள கனிகள் வந்து ஆயில் உடையவர்களாக இருக்கிறார்கள், புத்தி இல்லாத கனிகள் வந்து அவங்க ஆயில் அவங்களுக்கு இல்லைன்னு பார்க்கும். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய விளக்குகளை கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய விளக்கோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்திலே எண்ணெயை கொண்டு போனார்கள். சாமுவேல் வந்து சவுலை அனாய்ட் பண்ணுகிறார். பின்பு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். நீ உன் தைல கொம்பை எடுத்து அதை வந்து தைலத்தால் நிரப்பி நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே அவனுடைய ஒரு குமாரனை வந்து நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ராஜாக்கள் ஆசாரியர்கள் வந்து தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த குத்து விளக்கு எரிவதற்கு ஆலிவ் ஆயில் அங்கே தயாரிக்கப்பட்டது. அதனால அந்த ஆயில் எதை குறிக்கிறது என்றால், ஆயில் ரெப்ரசன்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த கனிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்களை தீவெட்டிக்கு தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதனால என்ன சொல்றால், இந்த வைஸ் பர்ஜின்ஸ் வந்து அங்க விளக்க வந்து அங்க ஆயிலால நிரப்பினார்கள். ஆனால் ஃபூலிஷ் பர்ஜின்ஸ் வந்து விளக்கு வந்து எண்ணெயை கொண்டு போகவில்லை,
விளக்கு அங்கே ஏற்றும் பொழுது விளக்கு கொஞ்சம் எரிஞ்சு அப்படியே அணைஞ்சி போச்சு. அந்த விளக்கு அணைஞ்சி போனனாலே அவங்க புத்தி இல்லாத புத்தியுள்ள நோக்கி, உங்களுடைய எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள், எங்கள் விளக்கு அணைந்து போகிறது என்று சொல்லும் பொழுது புத்தியுள்ளவர் சொல்ல, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போராதபடிக்கு நீங்கள் வந்து விக்கிரகத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் வாங்கிக் கொள்ள போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்படியே புத்தி இல்லாத கனிகளும் வந்து எங்களுக்கு தாண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கதையை தட்டினார்கள். அப்பொழுது அவர், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். விதமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒன் குரூப் இஸ் ரெடி, அனதர் குரூப் இஸ் அன்பிரிப்பேர்டு. இதோ அது வந்து இன்னும் தங்களை ஆயத்தமாக்கி கொள்ளவில்லை. நம்ம லைட்டை நம்ம ஷேர் பண்ணலாம், ஆனால் வந்து நம்ம வந்து we couldn't give the oil, we didn't give the baptism of the Holy Ghost. நம்ம சத்தியத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். கடந்த நாளில் தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேங்கிறார். 2013 எல்லா மெசேஜும் நான் வந்து ஃபோல்டர் வச்சு டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து முதல்லருந்து கொடுத்த செய்தியை எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய புஸ்தகத்தை 50 புஸ்தகத்தை எனக்கு தாங்க, நான் மற்றவனுக்கெல்லாம் கொடுக்குறேங்கிறார். அவ்வளோ சர்லைட் கம்பெனியில் அவர் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் நம்ம மெசேஜை கேட்குறார். அதனால் நெட்டில் அவர் கேட்குறார், அவர் எனக்கு நிறைய வேணும், நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், லைட்டை நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த லைட் என்ன செய்யுது என்றால் இது எல்லா இடத்துக்கும் போகுது. அது நெட் மூலமா அது போகுது. தமிழ் பாஷை பேசுற மக்களுக்கு அது போகிறது. அவங்களும் அநேகருக்கு ஷேர் பண்றாங்க. லைட்டை ஷேர் பண்ண முடியும், நம்ம பரிசுத்தாவி கொடுக்க முடியுமா? என்னுடைய வெளிச்சத்துல நீங்க வர முடியும், நீங்க வெளிச்சத்துல வந்து கழிவுற முடியும். இந்த செய்தி எவ்வளவு நல்லா இருக்கு. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல என்ன கிரியை செய்கிறார், இதுதான் உண்மை. இதோ டினாமினேஷன் எல்லாமே ஃபால்ஸா இருக்குது, மனுஷனுடைய உபதேசங்கள், இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று நம்ம அந்த வெளிச்சத்துல கழி கூடுகிறோம். ஆனால் அவங்க அந்த மெசேஜுக்கு உள்ள வரணும், இந்த ஒழுங்கு கிரமத்துக்குள்ள வரணும், முடியாது. நம்முடைய சபையின் ஒழுங்கு கிரமத்துல நிறைய பேர் வர முடியாது. எந்த தவறான காரியங்களும் தப்பான உபதேசங்களும் இங்க கண்டிக்கப்படும். ஏதாவது மிஞ்சன நீதிமானா ஏதாவது பேசினா உடனே நான் கண்டிப்பேன். அவங்களால இங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இங்க அடங்கி இருந்தா தான், வார்த்தைக்கு அடங்கி இருந்தா தான் நிலைச்சிருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத வார்த்தைகளை மிஞ்சன நீதிமானாட்டம் அதிக பிரசங்களாக சொல்லும் பொழுது அது இங்க கண்டிக்கப்படும். கண்டிக்கப்பட்டா பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு, உடனே அவங்க போயிடுவாங்க, அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ஒழுங்கு கிரமம் ரொம்ப கடினமா இருப்பது போல தெரியும். உலகப்பரமா அது இல்லாதனால அவங்களுக்கு அந்த உலகத்தை விட முடியாதனால அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா மெசேஜை கேட்கலாம், வெளிச்சத்தை எல்லாரும் காணலாம். இந்த சபைக்கு வராட்டாலும் வெளிச்சத்தை காணலாம், வெளிச்சத்தை ஷேர் பண்ண முடியும். ஆனா ஹோலி கோஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். ஹல்லேலூயா. அதனால நாங்க ஆயில் கொடுக்க முடியாது, ஹோலி கோஸ்ட் வந்து அவர் தான் தர முடியும். நாங்க வந்து வெளிச்சத்தை எங்க வெளிச்சத்துல நீங்க வாங்க, வெளிச்சத்தை தான் ஷேர் பண்ண முடியுமே ஒழிய ஹோலி கோஸ்ட் நான் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் உங்களுக்கு ஹோலி கோஸ்ட் கொடுக்க முடியாது, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஹோலி கோஸ்ட் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் வெளிச்சத்தை ஷேர் பண்ணும் பொழுது நீங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவார். நீங்க வைஸ் வெர்ஜனா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் வந்து சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஆமென். அதனால இங்கே ஒரு மேரேஜ் சீனரியை நம்ம காண்கிறோம். அதே போல கடைசி காலத்துல ஒரு மேரேஜ் சீனரி வருகிறது. அதை வந்து வெளிப்படுத்தல் 19:7 நம் சந்தோஷப்பட்டு கழுகுந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னர் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். These are the true saying of the Lord. Hallelujah. இந்த ஆட்டுக்குட்டி அந்த கல்யாணம், ஆட்டுக்குட்டி அந்த கல்யாண விருந்து, இது சத்தியமான செய்தி. Praise the Lord. Amen. மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
என்று அவர் எழுதும்பொழுது this is a true saying about இதெல்லாம் சும்மா ஒரு parable. ஏதோ ஜனங்கள் பிரசங்கம் பண்றாங்க, பாஸ்டர் ஏதோ கல்யாணங்கிறாரு, மேரேஜ் சப்பருங்கிறாரு, இதெல்லாம் பைபிள் இருக்கு, இதோ சொல்றாருங்க இல்ல, இது சத்தியமான வசனங்கள். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம், ஒரு நாள் வெட்டிங் சப்பருக்கு நம்ம போறோம். இப்பொழுது மேரேஜ் யூனியன் வந்திருக்கிறது. ஆமென், ஆமென். 19 அதிகாரம் அபிதமாக சொல்லுகிறது, மேரேஜ் ஆஃப் தி லேம் இஸ் கம், கம் அவுட் ஆஃப் மை பீப்பிள். 18 அதிகாரம் 4 வசனத்துல இதன் மேலும் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், என் ஜனங்களே நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிட வாதைகளில் அகப்படாத படிக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள், கம் அவுட் மை பீப்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எதை விட்டு? அவளை விட்டு வெளியே வரணும்னா அந்த மிஸ்ஸி பாபிலோன், அந்த ஹேர்லெட்டை விட்டு வெளியே வாங்க. அந்த கிரேட் ஹோர் அண்ட் ஹேர்லெட் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அறுவறுப்புகளுக்கும் தாய் என்று நாம் அவள் நெற்றில் மதர், மதர் ஹேர்லெட், அவளுடைய பிள்ளைகள் தான் ஜாசபெல், அவனுடைய பிள்ளைகள். அதை குறித்து இன்னும் விளக்கமா நீங்க வாசிங்கன்னா இதை வெளிப்படுத்தல் 22:20 வாசிக்கும் பொழுது, அதில் உண்டோரில் எனக்கு குறைவுண்டு, தன்னை தீர்க்க தேசி என்று சொல்லுகிற ஏசபெல் என்னை சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தன படம் விக்கிரகங்கள் படத்தில் புசிக்கும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனாலும் தன் தேசி மார்க்கத்தை விட்டு மறந்திருந்த அவளுக்கு விருப்பமில்லை, அதையால் நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோடு விசாரம் செய்தொள்ளையும் தன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவளை மிகுந்த ஓட்டு தள்ளி அவருடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரிகளை இருந்தங்களை ஆராய்கிறது என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும். பாருங்க அங்க ஜேசபெல் கிரேட் ஹோர், இதனுடைய பிள்ளைகளையும் நான் கொல்லவே கொல்லுவேன். ரோமன் கத்தோலிக்கும் மற்ற ஸ்தாபனங்கள் புராட்டஸ்டன் பெந்தேகோஸ்தை ஸ்தாபனங்கள் அதுக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்குது. அங்கேயும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதுவும் இயேசு கிறிஸ்துடைய நேரடி வார்த்தை, டைரக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதெல்லாம் பாருங்க எல்லாமே அப்படி சொல்லி இருக்கிறது. நீங்க அவளை விட்டு வெளியே பாருங்க, கம் அவுட் ஆஃப் டினாமினேஷன், கம் அவுட் ஆஃப் த சிஸ்டம், இந்த விதமான ஆர்கனைசேஷன் டினாமினேஷன் எல்லாத்தை விட்டு வெளியே வாருங்கள், நீங்கள் அவருடைய பாவனுக்கு உடன்படலாம். அந்த கள்ள உபதேசங்களுக்கு, அந்த ஃபால்ஸ் டாக்டரிங், மனுஷீக உபதேசங்களுக்கு அடிமைப்படாதபடி கம் அவுட், நீங்க அதை விட்டு வெளியே வாருங்கள். ஜனங்களே அவளுக்கு நேரிட்ட வாதையில் அகப்படாதபடிக்கு நீ மகா உபத்திர தரத்தில் போய் கைவிடப்பட்டு இதாகபடி நீங்க அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று இந்த 18 சொல்லுகிறது. அவங்களுக்கு வர வேண்டிய ஆக்கிரிய தீர்ப்பை அந்த 18 வாசிக்கிறோம். 19 மேரேஜ் யூனியன் வருது, 20 மில்லினியம் வருகிறது, 21 அந்த சிட்டி அந்த நியூ இத ஹெவன் அண்ட் நியூ அந்த ஏர்த் அங்க வருகிறது. எல்லாம் பைபிள்ல வரிசை இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ 17 அந்த ஹார்லெட் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நம்ம இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஃபூலிஸ் வெர்ஜனா இருக்கிறோமா, வைஸ் வெர்ஜனா இருக்கிறோமா? அதனால 18 வெளியே வந்து 19 மேரேஜ் யூனியன் நடக்கிறது. 7-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த மேரேஜ் யூனியன், it is one marriage, marriage of Christ. Hallelujah. முழு பைபிளும் அதை தான் சொல்லு. The entire Bible began with this marriage. ஆடம் அண்ட் ஈவ் அங்கே ஒரு மேரேஜ் யூனியனை பார்க்குறோம். ஆண்டவர் அவர்களை ஏதேனிலே அங்கே விவாக இணைப்பை கொண்டு வந்தார். கல்யாண பாட்டினாலே ஏதேனில் ஆதிமனம். நம்ம சர்ச்சில் வந்து கல்யாண பாட்டு பழைய பாடல் தான் பாடுறோம். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஏதேனில் ஆதிமனம், அதனால ஏதேனிலே அதன் விவாகம் ஆரம்பித்தது. அதன் பின்பு ஐசக் அண்ட் ரெபேக்கா விவாகம் கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதுவும் ஒரு ரொம்ப நல்ல பேட்டர்ன், ரொம்ப அருமையான ஒரு பேட்டர்ன். கடந்த வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். அதன் பின்பு போவாஸ் ரூத் இந்த விவாகத்தை பார்க்கிறோம். அதன் பின்பு சல்மோன் ராகா விவாகம், அதன் பின்பு அகஸ்வரஸ் அண்ட் எஸ்ஸர், அகஸ்வரி எஸ்ஸர் மேரேஜை பார்க்கிறோம். இதமாக இம்பார்ட்டன்ட் மேரேஜஸ் அந்த பைபிளில் போட்டிருக்கு. இதெல்லாமே ஒரு சேடோஷா இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல வரும்பொழுது ரியல் மேரேஜ் அதுதான். அல்லேலூயா. இதெல்லாம் டெம்பரரி மேரேஜஸ்,
தற்காலிகமான மேரேஜ். பரலோகராஜ்யத்துல போகும்போது நம்ம கணவன் மனைவியா இருக்க போறதில்ல, எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். இங்கதான் கணவன் மனைவி, அங்க போனா அங்க கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, நம்ம தேவதூதர்களை போல இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதர்களுக்கு மேரேஜ் கிடையாது. அதனால மேரேஜ் வந்து மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் தான் உனக்கு கணவனாக இருப்பேன் மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்க. மரணம் வரும் பொழுது அந்த மேரேஜ் யூனியன் முடிஞ்சு போகுது. அதனால இதெல்லாமே ஒரு ஷேடோஸ், இதெல்லாமே ஒரு பேட்டர்னா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு திஷ்டாந்தமா இருக்கிறது. ரியல் மேரேஜ் வந்து த மேரேஜ் ஆஃப் த லேம்ப். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம், ஹல்லேலூயா. அதுதான் எல்லாத்தையுமே, அதை வச்சு தான் இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். இதெல்லாமே ஒரு டெம்பரரி, இதெல்லாம் ஒரு ஷேடோஸ், இதெல்லாம் ஒரு பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஆனா ரியல் மேரேஜ் ரெவலூஷன் என்ன என்றால் மேரேஜ் ஆஃப் த லேம்ப். ஹல்லேலூயா. இங்க ஒருவேளை மேரேஜ்ல வந்து பல சிக்கல்கள் ஏற்படலாம், அது சில நேரங்களில் சக்சஸ்ஸா இல்லாம போகலாம். ஆனா அந்த மேரேஜ் ரியல் மேரேஜ், அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, ஆமே, அதை நம்ம இழந்து போக கூடாது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு என்ன டைட்டில் என்றால் த லேம்ப் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் என்று அவருக்கு பெயர். ஏன் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் அவர் ஆட்டுக்குட்டியை போல சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஆமே. ஃபர்ஸ்ட் கமிங், இயேசுக்கு சொல்ற முதலாம் வருகை எதற்காக வந்தது என்றால் அவர் சிலுவையிலே நமக்காக மரிக்க வேண்டும். ஆமே. மீட்பின் கிரயத்தை அவர் செலுத்த வேண்டும். பிரைஸ் ஆஃப் ரெடெம்ப்ஷன், அந்த ரான்சம் பிரைஸ் ஆஃப் ரெடெம்ப்ஷன், நம்மை மீட்கும்படியாக கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தினார். ஹல்லேலூயா. நம்ம வந்து முன்னோருடைய வீணான நடத்திலிருந்து பாரம்பரியிலிருந்து அழிந்து போகிற வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படும் பொழுது யோவான் சொல்கிறான், Behold the lamb that taketh away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அதனால இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். He is our redeemer. Hallelujah. Redemption is greater than creation. Amen. மீட்பு வந்து சிருஷ்டிப்பை காட்டிலும் மேலானது. ரெடெம்ப்ஷன் பிரைஸ் இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரியிலே அங்கே செலுத்தினார். ஆமே. என்னை அவர் மீட்டு கொண்டார் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஆமே. ஐசக் நந்து எழுதியிருந்தால் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். அதனால அவர் ஆதியாகமம் 22:24 24 கம்பேர் பண்ணுங்க. ஆதியாகமம் 22 இந்த ஈசாக்கு என்ன செய்யறான் என்றால் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விறகு கட்டையை சுமந்துக்கிட்டு பாரோம். அப்பா வந்து கத்தியும் தீப்பந்தம் வச்சிருக்கிறாரு, அது வெயிட் கிடையாது, விறகு கட்டை வெயிட். ஆனால விறகு கட்டையை சுமந்து கொண்டு போகிறான். கத்ரா இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவை நமக்காக சுமந்தார். ஹல்லேலூயா. பின்பு கட்டையை அடுக்கி பலிபீடத்துல ஈசாக்கை கடத்தும் பொழுது அப்படியே சத்தம் போடாம இருக்கிறோம். அதனால ஒரு நல்ல பிள்ளைகள்னா தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு எழுத்து பேசக்கூடாது. தகப்பன் நல்லதுக்கு தான் சொல்றான் அப்படின்னு கீழ்ப்படியணும். அவன் தான் உண்மையான புத்திரன். இந்த காலத்து பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து எதிர்த்து பேசுவோம். உங்கள்கிட்ட பேசக்கே நம்ம யோசிக்க வேண்டியது வரும். பேசினாலே கத்துவான், இவன்கிட்ட போய் நம்ம எதுக்கு பேசுறது, எப்படியோ போகுது அப்படின்னு சில தகப்பன்மார்கள் விட வேண்டிய சூழல் ஏற்படுது. நல்ல பையன் கிடையாது. நல்ல பையன் பேர் எடுக்கணும்னா தகப்பனார் சொன்ன வார்த்தை வந்து அவர் கோமா சொன்னாலும் மெதுவாக பதில் சொல்லணும். தகப்பனார் மெதுவா சொன்னாலே சத்தமா பதில் சொல்லும் பொழுது என்ன புத்திர சிதிகாரம் இருக்குது. ஈசாக்கு எப்படி படிக்கணும். ஈசாக்கு அதிகமா ஒப்பு கொடுத்தான் தகப்பனுக்கு. 22 வந்து கல்வாரி, இயேசு கிறிஸ்து அதிகமாக சிலுவையில நமக்கு ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அதனால ஒபீடியன் சன், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக இருந்தார். ஆனா 22 ஜீசஸ் கிரைஸ்ட் அது கல்வாரியை குறிக்கிறது. 24 மேரேஜ் யூனியன். ஹல்லேலூயா.
அவர் ஆபிரகாம் பார்க்கிறார் நான் மகனுக்கு மேரேஜ் நடத்த வேண்டும். அதனால 22-24 வரைக்கும் வரும்பொழுது 2000 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அவ்வளவுக்குள்ள 2000 வருஷம் பீரியட் கேப் இருக்குது. இயேசு கிறிஸ்து 22 அதிகாரத்துல நமக்காக பலியானா இப்பொழுது 24 அதிகாரம் 2000 இயர்ஸ் பிறகு மேரேஜ் யூனியன் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா அந்த பேட்டர்ன் இருக்கிறது. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். கல்வரி இப்பொழுது மேரேஜ் யூனியன். முதலாம் வரையிலே அவர் கல்வரியிலே தமிழ் ரேன்சம் அந்த ரேன்சம் பிரைஸ் மீட்டின் கிரயத்தை செலுத்தும்படியாக வந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு கூட்டமான ஜனங்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் வந்து 6வது பரிமாணத்தில் இருக்கிறார்கள், சிலர் வந்து நம்ம இந்த டைமென்ஷன்ல இருக்கிறோம். லைட் மேட்டர் டைம் அது பிறகு சயின்ஸ் 4வது பரிமாணம் விஞ்ஞானம் இந்த 4வது பரிமாணத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மறித்து போன பசுமார்கள் 6th dimensionல இருக்கிறார்கள். பாவிகள் பாதாளத்தில் இருக்கிறார்கள். 5th dimensionல இருக்கிறாங்க. 7th dimension வந்து தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிமாணத்திலே வந்து சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். இன்னும் சிலர் வந்து 6வது பரிமாணத்திலே இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த இவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிகள்? அதனால கல்வாரி அதன் பின்பு மேரேஜ். 22வது அதிகாரத்தில் ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பலி செலுத்துவதற்காக தகப்பனாருடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுத்தார். இதை 24வது அதிகாரத்தில் ரெபேக்கா அந்த அங்க பிரைட் அங்க வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒரு குளோரியஸ் சர்ச் இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அங்க ப்ரொபசைஸ் பண்ணுகிறார். அதனால தேவன் தன்னுடைய சபையை திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை துறை முதலாளர்கள் ஒன்றும் இல்லாமல் பசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு ஒரு குளோரியஸ் சர்ச் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹலஸ் அந்த ஹோர் அங்க இருக்கிறா நம்ம அது அது இங்கே ஆண்டவர் இந்த உண்மையில அதை கொண்டு வரல. ஹேலர்ஸ் பத்தி இங்க பேசல, தேசிகளை பத்தி இங்க பேசல, இங்க வந்து கன்னிகளை பற்றி தான் பேசுகிறார். நம்ம மெசேஜ் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குளோரிய சர்ச் வந்து இன்னைக்கு உலகமெங்கிலிருந்து பல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்கள் கோத்திரங்களில் இருந்து பல டினாமினேஷன்ல இருந்து வெளியே கொண்டு அவளை வெளிச்சத்திலே கொண்டு அவங்களை குளோரிய சர்ச்சாக மாற்றி இருக்கிறார். மகிமையுள்ள சபையாக நிறுத்தியிருக்க எதற்கென்றால் தமக்கு முன்பாக அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவருக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் நிற்க போகிறோம். ஆமென். நம்ம கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are bought with a price. ஆண்டவர் நம்மை கிரயத்துக்கு கொள்ளப்படுகிறார். நான் நமக்கு சொந்தமானவர் அல்ல, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் செய்ய முடியாது. சில நம்மகிட்ட வந்து பல காரியங்களை சொல்லும் பொழுது பாஸ்டர் அதை செய்யுங்க இதை செய்யுங்க செய்ய முடியாது. கத்திருக்கு வார்த்தையின்படிதான் செய்யணும். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நீங்க சொல்றபடியெல்லாம் நான் செய்ய முடியாது. ஏனென்றால் என்ன அவர் கிரயத்துக்கு வாங்கிட்டார். நான் என் இஷ்டம் போல செய்ய முடியாது. அவர் விருப்பம் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அவருக்கு விருப்பத்துக்கு மாறான காரியங்களை சொல்ல முடியாது. ஏன்னா நான் என் இஷ்டம் போல செய்ய முடியாது. நான் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அவர் என்னை ரத்தத்தினாலே கிரயத்துக்கு வாங்கி விட்டார். என் இஷ்டம் போல நான் செயல்பட முடியாது. மற்றவங்க எப்படி போறாங்களா அவங்க போட்டு நான் போக முடியாது. இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய பதில். இல்ல பிரைட்ரூம் ஜீசஸ் கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கிரேட் மேரேஜ், மகத்தான ஒரு பெரிய மேரேஜ் நடக்க போகுது. பெரிய வெட்டிங் ஷாப்பர் நடக்க போகுது. நாங்கள் கல்யாணத்தை கிராண்டா செய்தோம், சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டா போட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கிறது. இல்லை சாப்பாடு எப்படி இருந்துச்சு? கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, சாப்பாடுலாம் ரொம்ப ரிச்சா இருந்துச்சு, கிராண்டா இருந்துச்சு, ரொம்ப மியூசிக்லாம் இருந்துச்சு, ரொம்ப ரிசப்ஷன்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு, கல்யாண மண்டபத்தெல்லாம் ரொம்ப ஜோடிச்சு, இதை ட்ரம் செட்லாம் கொண்டு குழந்தைலாம் ஊதி என்ன செய்யணும், கிராண்டா இருந்துச்சு. எல்லா மேரேஜ் விட அங்கே ஒரு கிராண்டா மேரேஜ் நடக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த மேரேஜ்ல நம்ம பிரைடா போயிருக்கோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் அதை எதிர்நோக்கி இருக்கோம். அந்த மேரேஜ் இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு சின்ன மேரேஜ், அந்த மகத்தான மேரேஜ் அங்கே நடக்க போகுது. ஹல்லேலூயா. Marriage and the great pride in Lord Jesus. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஏன் நம்ம சாபத்தை விட்டு வந்திருக்கிறோம்? அந்த மனுஷிய உபதேசத்தை விட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்திருக்கோம். ஏனென்றால் அந்த மேரேஜ்ல நான் பிரைடா இருக்க வேண்டும். அவர் glorious church-ல சேர்த்துக் கொள்ள போகிறார். ஆமென்.
எவ்வளவு பைபிள்ல பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கமிங் வந்து அவர் நமக்காக சிலுவையில் மறிக்க வந்த, செகண்ட் கமிங் அவர் பிரைட் க்ரூமாக வருகிறார். நம்ம வந்து கோயி அண்ட் மீட்டிங், இதோ நீங்க போய் வந்து அவரை சந்திக்க புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா. எதற்காக? In order to be married, to be united with Christ. Hallelujah. ஏன் சந்திக்க புறப்பட்டு போங்கள்? அந்த சத்தம் என்ன சொல்லுறது? Go out and meet him. நீங்கள் புறப்பட்டு போய் அவரை சந்தியுங்கள். எதற்காக என்றால், marriage union. Hallelujah. To be united with Christ. கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்படுவதற்காக நீங்க புறப்பட்டு போங்கள். Hallelujah. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. நம்ம இன்னைக்கு ஒரு glorious church ஆ இருக்கிறோம். Contrasting in the whore and harlots பார்க்கும் பொழுது, இந்த ஹேர்லட்ஸ் வந்து அந்த வேசிகள், அந்த மகா வேசி, கிரேட் ஹோர், மகா வேசி, அவருடைய பிள்ளைகளும் வேசிகளாக இருக்கிறார். என்ன ஆண்டவர் அப்படி பயங்கரமா சொல்லி இருக்கிறாரு? அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நீ மகா வேசி, நீ வேசிகளுடைய அந்த வேசியினுடைய பிள்ளைகள், நீங்களும் வேசிதான். வேசிகள், அது வேசி, அது ஒன்ன குறிக்குது, இது நிறைய குறிக்குது. ஒரு டினாமினேஷன், இது நிறைய டினாமினேஷன். எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்லல. அதனால பாருங்க, நீ மகா வேசி, நீ வேசிகளா இருக்கிற. அவங்கள என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு கத்தருங்கிறாங்க. அவங்களும் அதே சொல்றாங்க. எல்லா பெந்தகோஸ பெலிவரும் பாஸ்டரா தான் சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள திருத்தம் இருக்கு. கிரைஸ்ட் இஸ் எ ஹஸ்பண்ட். அவங்களும் வந்து இயேசு கிறிஸ்து எங்களுடைய மனவாளன் சொல்றாங்க. நாங்களும் வெட்டிங் சப்பர் போறோம்னு சொல்றாங்க. நாங்களும் மில்லினியத்துல அவரோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வோம்னு சொல்றாங்க. நாங்களும் வந்து அந்த சிட்டிக்கு, பட்டணத்துக்கு போவோம். பாட்டு பாடுறாங்க டிபிஎம் காரங்க, எவ்வளவு பாட்டு பாடுறாங்க. அந்த டிபிஎம் காரங்க எவ்வளவு மனவாட்டி மனவாட்டின்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ வந்து ஹேர்லட், நீ டிபிஎம் எந்த ஹேர்லட், நீ ஒரு வேசி, நீ டிபிஎம் வேசியது, நீ ஏஜி, நீ ஒரு வேசி, தூசணமான நாமங்கள். என்ன பைபிள்ல போட்டிருக்கு? தூசணமான நாமங்கள் நிறைந்த அந்த மிருகத்தின் மேல் அவள் இருக்கிறாள். நாங்க டிபிஎம் டிபிஎம்னால பெரியதுன்னு நினைக்கிறாங்க. வெள்ளை அங்கில தரித்து கொண்டிருப்பார்கள். சர்ச்சைக்கு போனா வெள்ளை தான் போடணும், அதுதான் டிபிஎம். இது என்ன செய்யறா? அவங்க நாங்க ரொம்ப மனவாளம் தருகிற சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? யுவர் ஹேர்லெட் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் அவங்க வந்து many unscriptural things ஏற்றுக்கொண்டார்கள். மனவாளனுடைய வித்தை பெறாதபடி அநேக மனுஷனுடைய வித்துக்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வித்து என்னன்னா டாக்ட்ரின். அந்த டாக்ட்ரின் அங்க சீட் ஃப்ரம் அன்ஸ்கிரிப்சுரல் திங்ஸ். வேதத்துக்கு அப்பாற்பட்ட அநேக வித்துக்களை அவர் தங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணியிருக்கிறார்கள். நம்ம மனவாளனுடைய வித்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். The seed word of God. Hallelujah. நேமனுடைய வார்த்தை என்ன வித்தை ரிசீவ் பண்ணும் பொழுது அவங்க அன்ஸ்கிரிப்சுரல் திங்ஸ், இதாவது என்றால் பல மனுஷனுடைய உபதேசங்களை அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறார்கள். அதனால அவங்க தீட்டுப்பட்டவர்கள். They are harlots. பார்த்தீங்களா? எவ்வளவு காரியங்கள் அவங்க வந்து இதை அவங்க ட்ரினிட்டி உபதேசத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறார்கள். கத்தோலிக்க அது உபதேசமாய் இருக்கிறது, பாபிலோனிய உபதேசமாய் இருக்கிறது. அதனால ஹேர்லெஸ் கிரேட் ஹோ இங்க இந்த பேரபிள்ள இயேசுக்கு அதை சொல்லலை. கத்தர் என்ன செய்யறாரு இருந்தாலும் அதை பற்றி நம்மளை பிரித்தெடுக்கிறார். நீங்க உங்களுடைய உபதேசம் மனுஷனுடைய உபதேசம், இது பைபிள்ல இல்லை, இது மனுஷனுடைய உபதேசம். நீங்க டைட்டில் பேப்டிசம் கொடுக்கறீங்க, பிதாக்குமார பசுத்தாவினால ஞானசானம் கொடுக்கறீங்க, பைபிள் அப்படி கொடுக்க முடியா போடல. பாவ மன்னிப்பு கண்டு கத்ரா இயேசுவின் நாமத்துல ஞானசானம், நீ மனுஷீக உபதேசத்துல இருக்கிற, நீ வந்து செட்டன்சீட பிலீவ் பண்ணல, நீ வந்து துணி முக்காட போட்டிருக்கிறாய், இதெல்லாம் மனுஷனுடைய உபதேசங்கள். அதுல இருந்து இயேசு கிறிஸ்து எங்களை வெளியே கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் எ ஹேர்லெட். பாருங்க, நம்ம வந்து பிரைடு. ஹல்லேலூயா. பிரைடு வந்து அவள் போலீஸ் வெர்ஜினா இருக்க முடியாது. ரெபேக்கா, அவளை வந்து ஈசாக்கு வியாழம் செய்யும் பொழுது ரெபேக்கா வந்து பிரைடு கடையாளமா இருக்கிறாள். இதை அவள் ரெண்டு பிள்ளைகளை கொண்டிருந்தாள், ஏசா அந்த யாக்கோபுன்னு பார்க்கிறோம், ஜாக்கப் அண்ட் ஈசா. அந்த ரெண்டு பிள்ளைகள் வரும் பொழுது ஒருவன் முன்குறிக்கப்பட்டவன், ஒருவன் தேவனால தெரிந்து கொள்ளப்படாதவன்.
அதே போல சாரா அண்ட் ஹாகார் நம்ம பார்க்கும்பொழுது சாராய் வந்து அவள் சுயாதீனம் உள்ளவளாய் இருக்கிறாள், ஆகார் வந்து அடிமை பெண்ணாய் இருக்கிறாள், அவளும் அவளுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள், சாபன விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். டூ மதர்ஸ் ப்ரொடியூஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அவங்க வந்து ரெண்டு தாய்மார்கள், இவர் ரெண்டு விதமான பிள்ளைகளை அங்கே பெறுகிறார்கள். அதனால நம்ம உண்மையான மனவாட்டியை பார்க்கும் பொழுது அந்த ரூத்து, ரெபேக்கா, இதோ அந்த ராகாப், இதெல்லாம் பார்க்கும் பொழுது தே ஆர் ப்ரைட். ஹல்லேலூயா. குணசாலியான இஸ்திரிகள், குணசாலியான இஸ்திரியை கண்டுபிடிப்பன் யார்? அவர்களை முத்துக்களை பார்க்கலும் விளையாடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆர்கனைஸ் சர்ச்சஸ் வந்து அவங்களுடைய கேரக்டர் என்ன குறிக்குது? அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய டாக்டின் என்ன, அவங்களுடைய உபதேசங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அவங்க ஹோ அவங்க அந்த ஹேலர்ஸ் என்பதை நிரூபிக்கிறார்கள். நம்ம வந்து லேம்ஸ் வைஃபாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாண்ட மனதியா இருக்கும். இந்த பத்து கனிகளும் வெளியே வந்தார்கள். ஆனால் அதில் டூ கிளாஸஸ் இருக்கிறது. ரெண்டு வந்து, ஒன்னு ஃபூலிஸ், இன்னொன்று வந்து இதோ வைஸ் வெர்ஜின்ஸ். அதனால ஃபூலிஸ் வெர்ஜின்ஸ் வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். ஆனால் வைஸ் வெர்ஜின்ஸ் வந்து கத்துடைய வருகை வரும்பொழுது மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். அவங்க வந்து ஃபூலிஷ் வெர்ஜனை பார்க்கும் பொழுது அவங்களும் வந்து பசுத்தாயி பெற்றிருக்கிறாங்களா பெற்றிருக்கலையான்னு அவங்களுக்கு வந்து திட்டமா தெரியறதில்லை. அதனால நீங்க பாருங்க, நான் பசுத்தாயி பெற்றிருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இந்த நேரத்தில் வேணும். பெற்றிருக்கிறனா பெறலையா எனக்கே தெரியல அப்படின்னா நீங்க இன்னும் நல்ல மாதிரி அடீப்பா வரலன்னு அர்த்தம். இப்போ அந்த நேரமாக இருக்கு. உங்களுக்கு அதில் வந்து ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் இப்பொழுது அந்த ராப்சரி ஃபேத் நமக்கு வருது. ஹல்லேலூயா. நான் பசுத்தாயை பெற்றிருக்கிறேன். உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய கேரக்டர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கு. அதான் இப்பொழுது சில உதாரணங்கள், சில பேட்டர்ன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் இந்த மோசையை நம்ம பார்க்கும் பொழுது மோசை வந்து அவன் வந்து ஒரு ப்ராப்பர் சைல்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழந்தை. அவங்க வந்து அம்மாவுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. இவன் வந்து ஒரு லீடராக மாறப்போகிறான், இவன் ஒரு டெலிவராக மாறப்போகிறான். ஏன்னா அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அவனுடைய மேலே வந்து நிற்குது, வெளிச்சம் அவன் மேலே பிரகாசிக்கிறது. அதனால அந்த குழந்தையை வந்து அவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் முடியலை. நைல் நதியில் விடும்பொழுது பார்வோன் குமாரத்தி அதை எடுத்துக்கொள்கிறாள். ஹல்லேலூயா. பின்பு அவன் 40 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவனுக்கு டூ சைன்ஸ் கொடுக்கிறார், இரண்டு அடையாளங்களை கொடுக்கிறார். நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். ஆமென். அவங்கள நான் எனக்கு பிரைடா தெரிந்து கொள்ள போகிறேன். அதனால பாருங்க, அவங்கள பிரைடா தெரிந்து கொள்வதற்கு நீ போய் அவங்களை அழைச்சி கொண்டு வா. ஆமென். மோசஸ் ஆண்டவர் அனுப்புகிறார். அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு கர்த்தரையே தெய்வமாக ஆராதித்து யெகோவா தேவனை ஆராதித்தால் அவர்கள் வந்து வைஸ் வெர்ஜின்ஸ். ஆனால் அவங்க வேற தெய்வர்களை வழிபடும் பொழுது அவங்க வந்து சோர மார்க்கமாய் போனார்கள் என்று தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறார்கள். வேசித்தனம் பண்ணினார்கள் சொல்லப்படுகிறது. அது சரீரப்பிரமான வேசித்தனம் அல்ல, ஆவிக்குரிய வேசித்தனம். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டுவிட்டு பக்கத்தில் இருக்க ஜனங்களை போல அவங்கள் விக்கிரகாரங்களை செய்யும் பொழுது, அந்நிய தேவர்களை பின்பற்றும் பொழுது அவளை அன்றைய தேசிகள் என்று சொல்கிறார். ஜாசபெல் வந்து கிரேட் ஹோராய் இருக்கிறார், அவள் மகா தேசியாய் இருக்கிறாள். இதை விதமாக பைபிள் அந்த பழைய பாடல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு மேக்கிங் எ கவனன்ட் வித் தம். அந்த கவனன்ட் என்னவென்றால் இட்ஸ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப். என்ன தவிர நீ வேற யாரையும் பார்க்கக்கூடாது, என்ன தவிர நீ வேற ஒருத்தரை தெரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் மேரேஜ் கவனட். உனக்கே மனைவியாக இருப்பேன், உனக்கே கணவனாக இருப்பேன் தான் மேரேஜ் கவனட். அந்த உடன்படிக்கை மீறும் பொழுது அவள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்பற்றும் பொழுது அது வேசித்தனமாயிருக்கு. அதே போல இங்க வந்து ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கும் பொழுது God allotted each age a specific message. இதை ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி கொடுக்கும். அந்த வார்த்தையில இல்லாதபடி மனுஷீக உபதேசத்துக்கு போகும்பொழுது அதான் ஹேர்லெஸ், அதுதான் தேசித்தம்.
உள்ள டினாமினேஷன் வந்து மனுஷிக உபதேசத்துக்கு போகும்பொழுது மனுஷனால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை அது மிக்ஸ் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தையோடு கூட தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஆட் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு அது வந்து அவர் தேசிகள் என்று சொல்லுகிறார். அவங்க கவனந்த அவங்க மீறி விடுகிறார்கள், உடன்படிக்கையை மீறி விடுகிறார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள காரியங்கள். அந்த அக்ரிமெண்ட் அவங்க மீறும் பொழுது மேரேஜில் ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு கவனன் பண்ணுறாங்க, அதை மீறும் பொழுது அது வந்து வேசித்தனமாய் இருக்கிறது. அனுப்புகிறான் 12 தேவதைகளை அனுப்பி உண்மையிலே அந்த தேசம் அங்க இருக்கிறதா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதான் கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். ஹல்லேலூயா. நம்ம அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம், நம்ம சாபனங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மோசே எகிப்தை விட்டு ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இப்போ கொண்டு வரும் பொழுது இப்பொழுது அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பிரயாணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த பார்டர்ல வரும் பொழுது இஸ்ரேல் அந்த கானான் தேசத்துடைய பார்டர்ல வரும் பொழுது 12 பேரை அனுப்புகிறார். ஒவ்வொரு கோத்திர தலைவர்களை அவன் அனுப்புகிறார். என்ன 13 வாசிக்கும் பொழுது உண்மையில அந்த லேண்ட் இருக்குதா? அந்த லேண்டை பார்க்கல. நம்ம இன்னும் பல்லவ ராஜ்யத்தை பார்க்கல. அந்த லேண்ட் இருக்குதா? அது உண்மையிலே செழிப்பான தேசமா? கர்த்தர் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நீங்க போய் அது வேவு பார்த்து கொண்டு வாங்க. 12 பேர் அனுப்பும் பொழுது அந்த எழுதியிருந்தால் அந்த ப்ராமிஸ் லேண்ட் அங்க இருக்குதா? அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இது ப்ராமிஸ் லேண்ட் உண்மையில அங்க இருக்கதா செய்து. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். It's a good land. Hallelujah. Red Sea வந்து வாட்டர் பேப்டிசம். பேப்டிசம் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அது சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வருவது. இப்பொழுது அவங்க என்ன செய்யுங்க, வனாந்தரத்தில் வந்து அந்த லேண்ட் ஆஃப் கானனுடைய பார்டர்ல வரும் பொழுது அந்த இவ்வளவு நாள் வந்தது வந்து சாங்கிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுது. 3 stages அவனுடைய ஜேர்னில. 3 stages. ஒன்று வந்து எகிப்தை விட்டு வெளியே வர ரெட் சி, அதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோ பேப்டிசம் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாட்டர் பேப்டிசம். அதன் வந்து வனாந்திரத்தில் வரும்பொழுது சாங்கிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். அதன் முன்பு கேனானுக்குள்ளே போகும்பொழுது பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ். அல்லேலூயா. அதனால் யார் யார் கேனானுக்குள்ளே போனாங்களோ அவங்கெல்லாம் வைஸ் வெர்ஜின்ஸ். யார் யார் போக முடியலையோ தண்ணீர்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அங்க போகலையே, அதான் புத்தி இல்லாத கன்னிகள். பாருங்க ஆண்டவருங்க பேட்டர்ன் வச்சிருக்கிறார். புத்தியுள்ள கன்னிகள் யாரு, புத்தி இல்லாத கன்னிகள் யாரு? புத்தியுள்ள கன்னிகள் வந்து அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க, கேனனுக்குள்ள போறாங்க. இதை மற்ற எல்லாரும் இங்கே விழுந்து போறாங்க. ஆனா தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. எடுத்தாலும் கூட அவங்க அங்க போகலன்னா, தேர் ஸ்டேஜ் போகலன்னா அவங்க வந்து புத்தி இல்லாத கன்னிகள். ஒண்ணுக்கு வந்து 10 அந்த பசுத்த பவுல் சொல்லும் பொழுது எல்லாருமே மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள், எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள், எல்லாரும் அந்த கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அதனால எல்லாருமேலேயும் ஆண்டவர் பிரியமா இல்லை. அவங்க வந்து ஜஸ்டிஃபைட் அண்ட் சாங்கிஃபைட் பட் நாட் ரிசீவிங் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அவங்க பசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறல. They are not the wise virgins. அவங்க புத்தியுள்ள கன்னிகள் அல்ல. நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கலாம், எந்த தீய பழக்கம் நம்மள இல்லாம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ப்ராசஸ்ல இருக்கிறீங்க, ஆனா நம்ம லேண்ட் ஆஃப் கேனானுக்குள்ள பிரவேசித்திருக்கோம். நம்ம பேப்டிசம் ஆஃப் ஹோலி கோஸ்ட் நம்ம பெற்றிருக்கிறோம், ஆயில் நம்ம பெற்றிருக்கிறோம், விளக்கோடு கூட எண்ணெய் இருக்கிறது. ஆமென். அந்த 12 பேர் போயிட்டு வந்து சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க, அந்த தேசம் வந்து குடிகளை பச்சிக்கிற தேசம், அங்கே யனாக்கின் புத்திரர்களை பார்த்தோம். நம்மளால அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் ஜோஷுவான் காலேஜ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமே. God gave to us the land. We are more than able to take the land. நாம் அதை எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனா மற்றவங்க நம்மளால முடியாது. நீங்க போற மாதிரி டீப்பா போக முடியாது. வேர்ல்டு வைட் மிஷினுடைய டைரக்டர் அகஸ்டின் பீட்டர் ஐயா என்ன சொல்லுவார்னா, நீங்க சொல்றதுலாம் ரொம்ப ரைட்டா இருக்குது, ஆனா என்னாலும் வர முடியல அப்படின்னாரு. என்னாலும் வர முடியல முன்னே சொன்னார். உங்களை நான் ஆதரிக்கிறேன், நீங்க சொல்ற உபதேசம் கரெக்ட்,
உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்க இந்த சத்தியத்தை போதிக்கலாம், வேல்டு மிஷின்ல இருந்துகிட்டே போதிக்கலாம். உங்களுக்கு நான் சப்போர்ட், நான் ஆதரவு கொடுக்கிறேன், அந்த அம்மாவும் ஆதரவு. ஆனா உங்களை போல என்னால வர முடியல. அத பாத்தீங்களா, அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுத்தார், பிரதர் பிரானம் சந்திச்சார். ஆனா என்னன்னா உங்களை போல வர முடியலையே, நிறைய பேர் வர முடியல. அவங்க ஜோர்தானுக்கு இப்பாலே இருந்தாங்க, ஜோர்தானை தாண்டி அங்க போக முடியல. அந்த பத்து பேர் வந்து அந்த லீடர்ஸ், அந்த லீடர்ஸ் வந்து என்ன செய்ய முடியல, அவங்களுடைய தங்களுடைய கோத்திரங்களை அங்க உள்ள கொண்டு போக முடியல. நம்மால முடியாது, அது வந்து எனக்கின் புத்திரம், நம்மால முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஜெயம் செய்ய முடியாது. அப்படின்னா நீ கைவிடப்பட முடியும். நம்மால முடியுமா? ஒருத்தராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய. நான் தகுதி உள்ளவன் கிடையாது, என்ன தகுதிப்படுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு இந்த பேப்டிசமாக ஹோலி கோஸ்ட் கொண்டு வந்து என்னை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். ஆமென். அதனால அவங்க நியூ லேண்டுக்குள்ள போக முடியல. They failed to enter, to come into the new land. இன்னைக்கு நம்ம வந்து அதுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். ஆமென். எபிரேயர் 4:2 இரண்டாவது பசுத்த பவுல் அவங்களை குறிச்சு என்ன சொல்லுகிறார் என்றால், வார்த்தையோடு ஃபெய்த் அவங்களால மிக்ஸ் பண்ண முடியல. 4:2 வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. They heard the word, அவங்க வார்த்தையை கேட்டார்கள், but did not mix it with faith. அவங்க கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் வந்து அதுல பிரவேசி அந்த இழப்பாளர்களுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. They heard the word. நம்ம இன்னைக்கு வார்த்தையை நிறைய பேருக்கு சொல்றோம், நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. நமக்கு ஒரு ஆத்ம பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. They heard the word. அவங்க மோசஸ் வேட கேட்டாங்க, அவங்க தேவனுடைய சத்தத்தை அவங்க வானத்திலிருந்து கேட்டார்கள், அக்னி சம்பத்திலிருந்து கேட்டார்கள். They heard the word, but they do not mix it with faith. அந்த வார்த்தையோட விசுவாசத்தை மிக்ஸ் பண்ண முடியல. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வார்த்தையை கேட்கிறோம், நம்ம வார்த்தையை வந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். பாருங்க, அவர்கள் இழைப்பார்கள் பிரவேசிக்க முடியவில்லை. அதனால அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் வந்து நீங்க அதுல இழைப்பார்கள் பிரவேசிக்க வேண்டும். நீங்க தேர்ட் ஸ்டேஜ் போகணும், லேண்டர் கேனனுக்குள்ள போகணும். ஆமென். போனாங்க புத்தியுள்ள கனிகள் வந்து அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத கனிகள் ஆயுள் வாங்க போயிருக்கிறாங்க, ஆயுள் வாங்க போனாங்க. வாங்கிட்டாங்களா வாங்கலையான்னு தெரியல. வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே அவளுக்கு சொல்லுவேன் சொல்றார். அது வந்து ட்ரூத், அது உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். இதனால நீங்க கழிச்சு பார்க்கும் பொழுது அவங்க வந்து அத்தி பழங்களையும் திராட்சை பழங்களையும் அவங்க மாதுளம் பழங்களையும் அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அந்த தேசம் உண்மையில அங்க இருக்கிறது, ஹெவன் ஒரு இடம் இருக்கிறது. நம்ம ஹெவனுக்குள்ள ஒரு நாள்ல போறோம், அந்த இடம் ரியல் பிளேஸ் தான். இதை பாருங்க, சில கனிகள் என்று அத்தாட்சிகளை கொண்டு வரும் பொழுது அந்த கனிகளை அவர்கள் புசித்தார்கள், ஆனாலும் கூட என்ன அதுல பிரவேசிக்க முடியல. They tasted the grapes. அவங்க கிரேப்ஸ் சாப்பிட்டாங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த கிரேப்ஸ், எவ்வளவு பெருசா இருக்குது இந்த கொலை, எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொன்னாலும் மறுதளித்து போனார்கள் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அதே போல வார்த்தையை கேட்கிறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க, நேரடியாக நீங்க கேட்கறீங்க, நிறைய பேர் நெட்ல கேட்கிறாங்க, எல்லாரும் தூதனுடைய சத்தத்தையும் கேட்கிறாங்க, எல்லாமே கேட்கிறாங்க. கோல் என்ன? நமக்குள்ள போகணுமே, அந்த ரெஸ்ட், அந்த இழைப்பாடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். தீஸ் பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க வந்து என்னதான் சாட்டிஸ், நம்ம வந்து என்ன ஒரு திருப்தி அவங்களுக்கு. நம்ம வந்து என்ன செய்ய, நம்ம சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம தீர்க்க தேசிய விசுவாசிக்கிறோம், நம்ம தீர்க்க தேசிய பின்பற்றுகிறோம். இதுதான், நாங்க தான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோமே, நாங்க தான் இயேசு கிறிஸ்து நம்மள ஞானசானம் எடுத்திருக்கிறோமே, நாங்க தான் ப்ரோஃபட்ட பிலீவ் பண்ணுறோமே, ப்ரோஃபட் மெசேஜ் நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ரைட்டு. ஆனா கோல் என்ன? அங்க உள்ள போகலையே. அவங்களும் சொல்றாங்க, நாங்க எகிப்து விட்டு வெளியே வந்தோம், நாங்க வந்து மன்னாவை சாப்பிட்டோம், நாங்க கண்ணலையும் தண்ணீரை கொடுத்தோம், அந்த அத்தாச்சி கொண்டு வந்தாங்களா அந்த கிரேப்ஸ் கூட நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் உள்ள பிரவேசிக்கல. புத்தி இல்லாத கனி.
பேப்டிசம் அது ஆவிக்குரிய லைஃப் அவங்க செய்வதில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்வதில்லை. இருக்கிறார் அந்த பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு சோத்திரத்தை வச்சுட்டு போங்க, அதுதான் அசட்டை பண்றது. கத்தர் என்ன ஊழியக்காரனா அழைச்சிருக்கிறாரு, ஆனால் வந்து ஃபூலிஸ் வெர்ஜன் என்ன செய்யும், வைஸ் வெர்ஜனை அசட்டை பண்ணும். ஃபூலிஸ் வெர்ஜன் பாஸ்டர் அது நல்லா வந்து ஒரு அற்பமான பேச்சு, நம்ம வார்த்தையை சொன்னால் அவங்க அற்பமான பேச்சு. ஏதோ அவங்க தான் வந்து தீக்கு தேசியை ஃபாலோ பண்ணுறாங்களா, நம்ம தீக்கு தேசியை ஃபாலோ பண்ணலையா? பிஹேவியர் எப்படி இருக்குது? பிஹேவியர் அசட்டை தானே இருக்கிறது, பிஹேவியர் ரெஸ்பெக்ட் இல்லை. ஒரு பாஸ்டர் வார்த்தைக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்து இத்தனை வருஷமா வார்த்தையை போச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு காங்கிரிகேஷனை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம முற்றிலும் உலகத்தை விட்டு நம்ம பிரிச்சு எடுக்கப்பட்டிருக்கோம். உனக்குள்ள உலகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒழுங்கில்ல, சபையில ஒழுங்கில்ல, ஜபம் இல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, இதெல்லாம் ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். அதனால அவங்க ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் அவருடைய பேச்சை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அந்த விதை விதைக்கும் பொழுது நாலு விதமான நிலத்துல இருந்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல இருந்தது, சில கற்பாறையில இருந்தது, சில வழியறிகள் இருந்தது, எதுவும் பலன் கொடுக்கல. நல்ல நிலத்துல இருந்ததுதான் பலன் கொடுக்கும். அதே போல ப்ராஃபிட் மெசேஜ், நாங்க ப்ராஃபிட் மெசேஜுங்களாம், நாங்க பிரைட் பிரைடுங்களாம், இதை விதை விதைக்கப்படுவோம். நிலம் சரியில்லையே, உங்க இருதயம் சரியில்லையே, இருதயம் கன்னிங்னஸா இருக்குது, வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் அது கடினமான இருதயமா இருக்குது, எப்படி பலன் கொடுக்கும் அது? நல்ல நிலமா இருந்தா தானே பலன் கொடுக்கும். அதனால எல்லாரும் வார்த்தையை கேட்கிறாங்க, எல்லாரும் ப்ராஃபிட் மெசேஜ் இருக்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனாலும் போலீஸ் வச்சுனா இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? கோரா எழுப்புகிறான், கோரா கூட 250 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. மோசஸ் எவ்வளவு கிரேட் ப்ராஃபிட், கர்த்தர் அவனை எப்படி அனாயின் பண்ணார், எப்படி நடத்தினார், மோசேக்கு ஈக்குவலா யார் வர முடியும்? அவ்வளோ ஒரு கிரேட் ப்ராஃபிட் அங்கே இருக்கும் பொழுது இன்னொருத்தர் எழும்புறான், கோரா என்பது எழுதி எழுதி 250 பேர் சேர்ந்து, 250 பேரும் ஒரு பிரபுக்கள் தான், பிரின்சஸ் தான், முக்கியமான பிரபலமானவர்கள் பைபிளில் போட்டிருக்கு. நீர்தான் பசுத்தவான் சொல்லிருக்கா, நீர் ஏன் உண்மை உயர்த்துகிறீர்? எங்களுடைய பசுத்தாவி இருக்கிறது, நாங்களும் தூபம் காட்டுவோம், நாங்களும் பிரசங்கம் பண்ணுவோம். எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் பிரசங்கம், அதுக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் கிடையாது. வேலை பார்த்துக்கிட்டும் ஊழியம் செய்யலாம், அவங்க உலகத்தை நேசித்துக்கிட்டும் ஊழியம் செய்யலாம், தாறு மாறா ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு ஊழியம் செய்யலாம். சிலர் இங்க வந்தா ஜுவல்ஸ் காத்துவாங்க, வெளியே போனா ஜுவல்ஸ் போட்டுக்கிடுவாங்க. எல்லாம் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, சரியான ஒப்பு கொடுத்தல் இல்லை. அதனால என்ன சொன்னால் மெசேஜ்ல நிறைய காரியங்கள், சீக்கிரட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது, அவங்களால அந்த டெடிக்கேஷன் பண்ண முடியாது. அதனால பாருங்க, கோரா பிரபலமானவர்களா சேர்ந்து கொண்டு அவன் வந்து என்ன செய்யறான், அந்த மோசேக்கு மேல தன்னை உயர்த்துகிறான். கோரா வாஸ் ட்ரைங் நவ் எக்ஸால்ட் ஹிம்செல்ஃப் எ ப்ளேஸ் ஈக்குவல் டு த கிரேட்டர் தன் மோசஸ், தன்னை வந்து மோசையை விட மேலானவனா காமிக்கிறான். அதனால இந்த மெசேஜ்ல எல்லாருமே பாஸ்டர் தான், அவங்க எல்லாரும் பாஸ்டர், அவங்க மேல பண்ணிட்டே பாஸ்டர் ஆயிடலாம், எப்படி வேணாலும் பாஸ்டர் ஆயிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு கிடையாது. அதுதான் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோரா மாதிரி பிரபலமான ஆட்கள், சில உத்தியோகத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து விடுறாங்க, சில பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து விடுறாங்க, பிரபலமானவர்களாம் அவங்கள சேர்ந்துக்கிட்டாங்க. மோசி எவ்வளவு தேவனால அழைக்கப்பட்டத அவன்கிட்டருந்து இவங்கள்ட்ட சேர்றாங்கன்னா அங்க பாருங்களேன், அது அப்படிதான் அங்க நடந்ததுதான் இப்ப நடக்குது. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால் அங்க நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, இவங்களை விட்டு நீங்க எல்லாம் விலகி போங்க. இதெல்லாம் வந்து மோசே வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால செய்யல, மோசே வந்து தேவனால அனுப்பப்பட்டவன், ஜனங்களை வந்து சும்மா அவன் கூட்டிட்டு வரல, அவனுடைய பிரயாசத்துல கூட்டு வரல, கர்த்தர் அதுங்க செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, இதெல்லாம் கர்த்தர் தான் செய்தார். இதை இவன் கோரா எழும்பி தன்னுடைய சுய புத்தியை காமிச்சு மேல கொண்டு வரும்பொழுது எல்லாரும் அந்த அவனுடைய வீட்டை விட்டு விலகி போங்க. இப்போ ஒரு காரியம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, பூமி பிளக்கிறது. ஹல்லேலூயா, ஏதோ தாத்தான் அபிராம் கூட்டத்தார் வந்து மனைவி பிள்ளையோடு வெளியே வந்து வீட்டு வாசல்ல வந்து எட்டி பாக்குறாங்க, எல்லாரும் விலகி இருக்கிறாங்க. இத நினைச்சால் பூமி பலந்து அவங்களுடைய வீடு கொஞ்சம் குடும்பத்தோடு அப்படியே கீழே இறங்குறாங்க, உயிரோடு கூட பாதாளத்துக்கு போனாங்க. நம்ம உயிரோடு கூட பரலோகத்துக்கு போறோம், ஹல்லேலூயா, அவங்க உயிரோடு கூட பாதாளத்துக்கு இறங்குறாங்க. என்னது, எகிப்தை விட்டு வந்தாங்க தான்,
மோசே பின்பற்றினவங்க தான், இடையில எப்படி மாறிட்டாங்க பாருங்க. உயிரோடு கூட அவங்க பாதாளத்தில் இறங்கினார்கள். நாங்கள் 16 முப்பதுலேருந்து 33 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னது, அவங்களுடைய கோல் என்ன, நம்ம வந்து கேனனுக்கு போகணும், இவங்க வந்து மோசை நம்மளை நடத்த மாட்டான், நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி திருப்பி எழுத்துக்கே போயிடலாம், நம்ம ஒரு கேப்டனை ஏற்படலாம், நம்ம ஒரு பாஸ்டரை ஏற்படுத்தலாம், ஓட்டு போட்டு ஒரு பாஸ்டரை கொண்டு வரலாம், நம்ம பாதாளத்துக்கே நம்ம எழுத்துக்கே போயிடலாம். நமக்கு கோல் வந்து ரேப்சர் கிடையாது, நம்ம பெரிய பாஸ்டரா இருக்கணும், நமக்கு ஒரு பெரிய சபை வேணும், நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய பாஸ்டர் அப்படின்னு காமிக்கணும். எங்க சர்ச்சி பெருசு, எங்க சர்ச்சி பெருசு, உங்க சர்ச்சி எத்தனை பேர் வராங்க, எங்க சர்ச்சி நாங்க பெரிய சர்ச்சி. நீங்க உங்களுடைய கோல் என்ன, அங்க போகணுமே, ஹல்லேலூயா, பசுத்தாவிய பிறந்தமே, அது கிடையாது. உங்க தாலி உங்க டோக்கன் கட்டி தூர போடுங்க, பசுத்தாவி எங்க டோக்கனை பெறுங்க. இந்த டோக்கன் வேண்டாம், அவங்க இந்த டோக்கன்லாம் இருப்பாங்க, அந்த டோக்கன் பெற மாட்டாங்க. அதனால பாருங்க, இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். அந்த ஃபூலிஷ் வெர்ஜன்ஸுக்கு ஒரு கோல் கிடையாது, நம்ம வந்து ஒரு சபையை வந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம கோல் என்ன, 300 பீப்புளை வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதனால கிடியோனுடைய பேட்டர்னை நம்ம பிலீவ் பண்றோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு முறையும் விழிப்பு ஜெபத்திலையும் உபவாச ஜெபத்திலையும் ஜெபிக்கிறோம். 300 பீப்புள் வந்து இங்க இருந்து இயேசுவை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் வந்து நம்மளை வைஸ் வெர்ஜனா மாற்ற வேண்டும். நம்முடைய கோல், நம்முடைய அப்ஜெக்டிவ் அதுதான். ஹல்லேலூயா. நம்ம பிரபலமாக விரும்பவில்லை, நம்ம பாப்புலாரிட்டியாக விரும்பவில்லை, நமக்கு ஒரு கோல் இருக்கிறது, நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறது. ஹல்லேலூயா. God's objective was to bring them to a promised land. Hallelujah. ஆண்டவர் நமக்கு promise கொடுத்திருக்கிறார், நம்ம body change rapture எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். நம்முடைய objective அப்படி இருக்கணும், நம்முடைய goal மாறக்கூடாது. இவங்க வந்து justified, sanctified, but not receiving the baptism of the Holy Ghost. அவங்க என்ன செய்ய, golden calf ஏற்படுத்தினாங்க, golden கொன்கட்டுக்குட்டியை உண்டாக்கி நமஸ்கரித்தார்கள், தங்களுக்கு ஒரு கேப்டனை ஏற்படுத்தி கொண்டு போக நினைச்சாங்க. பூமி பிளந்து அவளுக்கு, அதனால வேர்ல்ட்லினஸ் அவங்கள வந்து அப்படியே விழுங்கிட்டு, வேர்ல்ட்லினஸ் பூமி பிளந்து உயிரோடு போனாங்கன்னா உலகம் அவங்கள விழுங்கி விட்டது. அவங்க சுடிதார் அணிந்து கொள்ளுவார்கள், அவங்க ஜுவல்ஸ் போட்டுக் கொள்ளுவார்கள், அவங்க வந்து எல்லாத்தையுமே செய்வாங்க. உலகம் அவர்களுக்குள்ள விழுங்கி விட்டது. லைஃப்ல பிரேயர் கிடையாது. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. காலையில எழும்பி பயில் படிக்காதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. காலையில எழும்பி பயில் படித்து ஜெபிக்காதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. இந்த காரியத்தை தான் பிசாசு செய்ய விட மாட்டான். நீங்க மெசேஜா தகவல்ல இருந்தாலும் காலையில எழும்பி ஒரு மணி நேரத்தை நீங்க கத்தருக்கு கொடுத்து அதுக்கு பிறகு உங்க வேலைக்கு போங்க, உங்களுடைய லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அதை செய்ய முடியல, அநேக விசுவாசிகள் அதை செய்ய முடியல. ஏனென்றால் அவங்கெல்லாம் ஃபூலிஸ் வெச்சனா இருக்கிறாங்க, கத்தருக்கு தங்களுடைய நேரத்தை கொடுக்க மாட்டார்கள். பெருசா பேசுவாங்க, பேச்சில இல்ல, தேவனுடைய ராஜ்யம் அது கிரியையில இருக்கிறது. ஆமே. அடுத்தபடியாக இன்னொரு அன்கிளீன் ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனை விட்டு பொல்லாதாவி போகிறது, அது அங்கே நீங்கும் சுத்தி பார்த்து கடைசியில இடம் கிடைக்கல, தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. அதனால நம்ம ஏற்கனவே விட்டு வந்த வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும் பொழுது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 12:44 வாசிக்கலாம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போயிருது, டினாமினேஷனை விட்டு வெளியே வராங்க, டினாமினேஷன் ஸ்பிரிட் அவங்கள விட்டு போயிட்டு. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த ஆவி போயிட்டு சுத்திக்கிட்டே வருது, சுத்திக்கிட்டே வரும் பொழுது அங்க இடம் கிடைக்கல. அதனால விட்டு வந்த வீடுக்கு நம்ம திரும்பி போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த வீடு அழகா ஜோடிச்சிருக்கு, பெருக்கி சுத்தமா இருக்குது. அதனால என்ன செஞ்சா, காட்டுக்குள்ள போயிட்டு இன்னும் தன்னை விட பொல்லாத ஆவி 7 ஆவியை பிடிச்சுக்கிட்டு உள்ள வந்து குடியிருக்கும். அப்பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக. முதல்ல 1 ஆவி, இப்ப 8 ஆவி, 1+7. அதே போல ஜஸ்டிஃபைட், வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டோம், இயேசு கிறிஸ்து நாமத்துல வாட்டர் பேப்டிசம் எடுத்தாச்சு, we are sanctified. அதுக்கு பிறகு என்ன செய்யறது,
ஒரு சபையில அடங்கி இருக்க முடியாதபடி கண்ட இடெல்லாம் சுத்துறது, அவங்ககிட்ட போய் கேட்கறது, இவன்கிட்ட போய் கேட்கறது, இங்க வந்து திருப்பி சேர்த்தாலும் வேண்டாத காரியத்தை இங்க வந்து பேசுறது, இங்க வந்து தங்களை பெரிய நீதிமானா காமிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை கண்டிச்சோம்னா அவங்களுக்குள்ள என்ன சொன்ன காட்டுத்தனமான ஆவிகள் வந்தோம், அந்த பொல்லாத ஆவிகள் வந்தும் பொழுது அது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்ன நீ சாப்பிடறது விட்டு வந்து என்ன பிரயோஜனம், இப்போ உனக்குள்ள ஏழு பிசாசு இருக்குது, ஏழு ஒன்று எட்டு பிசாசு இருக்கு. நம்ம வந்து அவங்க வந்து இங்க வந்து என்ன செய்வாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, குழந்தை போடுவாங்க, எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ஏழு ஆவி வந்தோம், பொல்லாத ஆவி வந்து அவங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் சாப்பிட்டு இருந்ததை காட்டினோம், மெசேஜில் வந்து ரொம்ப சீரட்டு போயிட்டாங்க. அந்த ஏழு ஆவி வந்து இதை அவன் பொல்லாதவளா மாறுகிறது. பசுத்தாவி பெறல, நம்ம பசுத்தாவி பெற்று சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வைஸ் வெர்ஜின்ஸ் அல்லேலூயா, புத்தியுள்ள கன்னிகளா இருக்கிறோம். God deals with individuals. ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலையிடுறா, ஒவ்வொரு மனுஷனும் ஹோலி கோஸ்ட் பெறணும். அவன் ஹோலி கோஸ்ட் அங்க பெற்றிருந்தான்னா அந்த ஆவி வந்து எட்டி பார்க்கும், ஏன் பசுத்தாவியானவர் இருக்கிறார், ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரிய பக்கத்துல போக முடியாது, ஓடி போயிடும். இப்ப இது என்ன செய்து பெருக்கி ஜோடிச்சு வைக்கப்பட்டிருக்குது. என்கிட்ட எந்த பாவம் இல்லை, ரைட் தான், பாவம் இல்லை, சந்தோஷம் தான், நான் மெசேஜை பிலீவ் பண்றோம். ஆனா நீ பசுத்தாவி பெறலையே, உன்ன போய் ஏழு பிசாசு வந்துடுமே. Not thirsting after the word of God. கர்த்தருடைய வார்த்தை மேல தாகம் இல்லை. எவ்வளவு பிரசங்க பண்ணியாச்சு, நான் கர்த்தருடைய சபையை விட்டு பின்வாங்கி போயிட்டேன், எவ்வளவு பிரசங்கத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு பிரசங்கத்தை நான் கேட்காம போயிட்டேன், இந்த மெசேஜ் எல்லாம் கேட்க முடியாது, எனக்கு சாட்சியம் கொடுக்கப்படலையே, அந்த தேர்ஸ்டிங் வேணும். ஹல்லேலூயா, இன்னைக்கு நான் சபைக்கு என்ன போறேன், பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்க போறேன், நான் அதை ரிசீவ் பண்ண போறேன். ஹல்லேலூயா, தேர்ஸ்டிங் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா, எனக்கு தேர்ஸ்டிங் இல்ல, எனக்கு தேர்ஸ்டிங் ஆன் தி லிவிங் வேர்ட் ஆஃப் காட். அந்த தேர்ஸ்ட் இல்லாதவங்க ஃபூலிஷ் வெர்ஜின்ஸா இருக்கிறாங்க. அதனால உள்ள வந்து வார்த்தை வாசமா இருந்துச்சுன்னா, பரிபூர்ணமா வார்த்தை வாசமா இருந்துச்சுன்னா பிசாசுக்கு இடமே இல்லையே, உடனே வசனம் இருக்குதே நமக்குட, என் இருதயம் வந்து வசனத்தினால நிறைஞ்சி இருக்குது. அப்பொழுது பிசாசு எங்க வந்து எட்டி பார்க்கும் பொழுது அதுக்கு இடம் இல்ல, ஓடி போயிடும், வார்த்தையானது அதை மேற்கொள்ளும். ஆமே, அதனால பாருங்க, அதன் பின்பு நம்ம ஜோஷுவா டைப்ப பார்க்கும் பொழுது ஜோஷுவா வந்து அந்த அஞ்சாவது ஆட்டுல எல்லாருக்கும் சர்க்கம் சிஷன் பண்ணுகிறான். ஜோஷுவா அஞ்சு ரெண்டு மூணுல எல்லாரும் நீ கருக்காத கத்திகளை ஏற்படுத்தி எல்லாரும் விருத்த சேனம் பண்ணணும். ஏன்னா ஜனங்கள் மனாந்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு விருத்த சேனம் பண்ணப்படலை. எகிப்திலிருந்து வந்தவங்க விருத்த சேனம் பண்ணியிருந்தாங்க, மனாந்திரத்தில் 40 வருஷம் நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேனம் பண்ணப்படலை. உதாரணமாக எகிப்தை விட்டு புறப்பட சொல்ல ஒரு வருஷத்தில் ஒரு சகோதரிக்கு குழந்தை பிறந்துட்டுனா அது அந்த அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு 40 வயசு ஆயிருக்கும். அதே போல 10 வருஷம் கழிச்சு வனாந்தத்துல பிரயாணம் பண்ணி 10 வருஷத்துல ஒரு சகோதரிக்கு ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து 30 வயசு ஆயிருக்கும். இதனால வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகள் வந்து விருத்தசேனம் பண்ணல. நீங்க விருத்தசேனம் இல்லாத ஜனங்களோடு யுத்தம் பண்ண போறீங்க, நீங்க விருத்தசேனம் பண்ணாம நீங்க போய் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? முதலாவது நீ விருத்தசேனம் பண்ணப்பட்டாதான் விருத்தசேனம் இல்லாத ஜனங்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பரிசுத்தாய் பெறாதவங்க, நம்ம பரிசுத்தாய் பெற்றுக்கோ, நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க விருத்த சேதம் பண்ணப்படணும். விருத்த சேதத்தை பண்ணணும். அஞ்சாம் அதிகாரத்துல பின்பு ஏஞ்சல் ஆஃப் காட் வருகிறார். ஹல்லேலூயா. 13:14 வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். சரி, போதும், என்ன செய்யறான் என்றால் இப்பொழுது அவன் இயேசுவா வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒருவர் வந்து கேப்டன் வருகிறார், மிலிட்டரி கேப்டன் அங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலுடைய சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறார். ஆமென். எதற்காக? இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா தருவதற்காக. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது, உங்களுடைய பலத்தினால் அந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியாது. நமக்கு மைட்டி ஏஞ்சல் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதர் மனத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றால், இந்த தேசத்தை கொடுப்பதற்காக. ஆமென். புக்கை ஓபன் பண்ணி நமக்கு ரிவீல் பண்ணுவதற்காக, எல்லா மிஸ்ட்ரியையும் ரிவீல் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை வந்து அங்க கொண்டு நிறுத்துவதற்காக வந்திருக்கிறார், மனவாளன் துன்பாக நிறுத்துவதற்காக வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் நமக்கு கிரியை செய்கிறார், அவர் நம்ம நடத்துறார். ஆமென். ஆமென். அல்ல, ஜோசுவாக்கு முன்னதாக கர்த்தருடைய தூதனாளர் வந்தார்,
அவங்க விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். விருத்தசேதனம் பண்ண பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அங்க வருகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் வைஸ் வெர்ஜின்ஸ் வந்து அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர். எலியா எலஜாவை பார்க்கும் பொழுது எலிசா வந்து நான் வந்து தீர்க்க தரிசியை நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசியோடு கூட நான் வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன். தீர்க்க தரிசி வந்து அவர் வந்து சாப்பிட போகும் பொழுது கைகளுக்கு நான் தண்ணியை ஊத்தினேன், கண் அவருடைய கைகளுக்கு தண்ணீர் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஆனாலும் என்னன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது போராது. ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தாய் பெற வேண்டும். அதனால நான் உங்க விட மாட்டேன். உங்களுக்கு ஆவி ரெட்டிப்பா எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அதனால நாங்க தீர்க்க தரிசியை பிலீவ் பண்றோம். நாங்க மெசேஜ்ல 30 வருஷமா இருக்கிறோம், நாங்க 20 வருஷமா இருக்கிறோம். பிரயோஜனம் இல்ல, ஹோலி கோஸ்ட் பெறணும். அதனால அவன் வந்து எப்படியாயிலும் அவர் மேல் இருக்கிற ஆவி வந்து என் மேல் ரெட்டிப்பாக வர வேண்டும் என்று அவன் வந்து விடாம பின்பற்றி போய் நீ என்னை பார்த்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அதே போல ஒரே பார்வையில இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கெங்க நீ செதறிட்டியன அவன் பார்வையை நீ செதறிட்டா நீ போச்சு, நீ அதை பெற முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரே கோல் என்னவென்றால் நமக்கு பாடி சேஞ்ச் வேணும், ராப்சர்ல போகணும். ஹல்லேலூயா. உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த உலகத்தின் மக்களோடு வாழ்ந்தது நமக்கு போதும். இந்த பல சூழ்நிலை மத்தியில நம்ம வாழ்ந்தது போதும். இதெல்லாம் இந்த வேதனைகள்லாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து இயேசுவை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எனக்கு மேல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவிதமான வாஞ்சியா இருக்கும். ஒரே கோல் வந்து நான் ஆவிக்குரியவனாக மாற வேண்டும், நான் வந்து சத்தியத்துல இன்னும் பலப்பட வேண்டும். ஆமே. அந்த தேஸ்டிங், அந்த தேஸ்டிங் அந்த எலிசாவுக்கு இருந்தது. இதை மற்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்லாம் யாருமே பெறல. எலிசா தொடர்ந்து போய் அவன் வந்து அந்த சால்வையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அவன் வந்து புத்தியுள்ள கன்னியா இருக்கிறான். மற்ற அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்து புத்தி இல்லாத கன்னிகள். உன்னுடைய எஜமான கத்தர் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறா தெரியுமா? தெரியும். நீங்க பேசாம இருங்க. நீ புத்தி இல்லாத கன்னிகள். கத்துடைய வருவ வரப்போது வரப்போகுது அதை நீ சொல்லிட்டே கிடக்க வேண்டியதுதான். ஆனா நான் போய் அதை பெறணுமே. புத்தி இல்லாத கனிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, கிரியில இருக்காது. அவங்களுக்கு தேசியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விடாப்பிடியாக பின்பற்றி போவது இல்லை. டூ டிஃபரண்ட் ஃபாசஸ் இருக்கிறாங்க. புத்தி உள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள்னு ரெண்டு குரூப் இருந்தா ரெண்டு பாசனும் இருக்க வேண்டும். புத்தி இல்லாத கனிகளுக்கு பாசர் இருக்க வேண்டும், புத்தி இல்லாத கனிகளுக்கும் பாசர் இருக்க வேண்டும். இது எப்படி உண்மையா? அதுவும் அப்படிதான் உண்மை. இஃப் தேர் ஆர் டூ டிஃபரெண்ட் குரூப்ஸ், தேர் மஸ்ட் பி டூ டிஃபரெண்ட் கிளாஸ் ஆஃப் பாசர்ஸ், டூ டிஃபரெண்ட் பாசர். இவர் வந்து புத்தி இல்லாத கனிகளுக்கு பாசர் அப்படின்னு அதை நிரூபிக்கப்படும். அதனால இவர் வந்து புத்தி இல்லாத கனிகளுக்கு பாசர், இவர் வந்து புத்தி உள்ள கனிக்கு பாசர். அவங்க மேல இருக்கிற அனாய்ட்டிங்க வச்சு தெரிந்து கொள்ளலாம். அவங்க மேல என்ன அனாய்ட்டிங் இருக்கு? இந்த பாசர் அனாய்ட்டடா அனாய்ட்டட் இல்லையா? ஒன்லி மெக்கானிஷன் இருக்குது, டைனமிக்ஸ் இல்லை. ஆ, இது வந்து புத்தி இல்லாத கனிகளுக்கு பாசர். இன்டலெக்சுவலா சொல்லுவாரு, ஆனா இவருக்கு அனாய்ட்டிங் இருக்குது. ஹல்லேலூயா. இவர் வந்து அனாய்ட்டட் பாசர். இவர் வைஸ் வெர்ஜன்ஸ்க்கு பாசர். ஹல்லேலூயா. அதனால எப்படி ரெண்டு குரூப் இருக்குதோ நம்மள ரெண்டு பாசஸ் இருக்கிறாங்க. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது என்ற செய்தியில சொல்லுகிறார். 61வது வருஷம் கொடுத்த செய்தி, 1 மாசம் 22வது தேதி. ரெண்டு ஃபார்மர் இருக்கிறாங்க, ரெண்டு விவசாயிகள். அந்த அமெரிக்காவில் வந்து பெரிய பண்ணை வச்சிருப்பாங்க, பெரிய ஏக்கர் கணக்கில் நிலத்தை வச்சு மாடு வளர்ப்பாங்க, பன்றி வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. இப்படி அந்த ஒரு ஃபார்மர் என்ன செய்வார் என்றால் பண்ணையில எல்லாமே வளர்ப்பார். விவசாயம் நடக்கும் எல்லாம். அதான் அப்படி, அது நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, அங்கே அப்படி இருக்குது. ஒரு ஃபார்மர் வந்து ஏழை ஃபார்மர், லேண்டு கொஞ்சம் தான் இருக்குது, அவனுடைய ஆடு மாடுகளை வளர்க்குறா. இன்னொரு ஃபார்மர் ரிச் ஃபார்மர், அவன் நல்ல பெரிய தொழுவங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். இங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது, அங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது. இவன் நல்ல கடினமான வேலை செய்து விவசாயம் செய்து வைக்கோல் எல்லாத்தையும் குணந்து மாட்டுக்கு நல்லா போட்டு வளர்க்குறான். அது நல்லா ஃபேட்டாக இருக்கிறது. ஆனா அந்த பாஸ்டர் வந்து ரிச் பாஸ்டர் தான், பணக்காரர் தான். கை வாஸ் டூ லேசி டு ஃபார்ம். ஆனா விவசாயம் செய்வதற்கு ரொம்ப சோம்பேறித்தனம். கத்தோட வார்த்தையில ஒரு பாஸ்டர் ராத்திரி பல பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்படாத பாஸ்டர் சும்மா ராத்திரி ஏதோ ஒரு செய்தியை படிச்சுக்கிட்டு
வந்து புஸ்தத்தை படிக்கிட்டு சொல்ற பாஸ்டர் வந்து பாஸ்டர் கிடையாது. அவங்க எல்லாம் பாஸ்டர் வேலையை விடணும். அவங்க எல்லாம் புத்தி இல்லாத கனிகளுக்கு பாஸ்டர். அதெல்லாம் அவங்க அவரோட அவங்க ரிச்சா இருக்கலாம், ஆனா என்ன இல்லை, அங்க வந்து கடின உழைப்பு இல்லை. உழைப்பு இல்லாதனால விவசாயம் சரியா நடக்கனால மாட்டுக்கு நல்ல தீவனம் போட முடியல. அதனால அங்க வந்து ஒரு எலும்பு தோலுமா ஒரு கண்ணுக்குட்டி பறக்குது. குளிர்காத்து அடிக்கும் பொழுது அந்த கண்ணுக்குட்டி அப்படியே கண்ணுக்குட்டி அப்படியே பொத்திரி கீழே வந்துருது. குளிர்காத்த தாங்க முடியல. ஆனா இவன் வந்து ஏழை பாஸ்டர் தான். இது வந்து இந்த ஃபார்மர் வந்து ஏழை தான். இவனுடைய தோல்வெல்லாம் ரொம்ப கிராண்டா இல்லை. இவங்க பில்டிங் எல்லாம் ரொம்ப கிராண்டா இல்லை. ஆனா மாடுகளுக்கு நல்லா தீவனம் போட்டு அந்த கண்டுக்குட்டிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குளிர்காத்து வீசுனா அது துள்ளி குதிக்குதான், நல்லா துள்ளி குதிக்குதான். அது எந்த குளிருக்கும் பயப்படவில்லை. ஆனா எது ஏனென்றால் அந்த அந்த ஃபார்மர் வந்து நல்ல ஆகாரம் கொடுக்கிறார். இந்த ஃபார்மர் வந்து நல்ல ஆகாரம் கொடுக்கறதில்ல. அதே போல ஒரு பாஸ்டர் வந்து நல்ல ஆகாரத்தை கொடுக்க தெரியலன்னா புத்தி இல்லாத கனியைக்கு பாஸ்டரா இருக்கிறார். அவருடைய சபையில புத்தி இல்லாத கனிகள் தான் இருக்கும். எலும்பு தோலுமா இருக்கும். தப்புனு கீழே விழுந்துடும். காத்து அடிச்சுனா பொத்துனு விழுந்துடும். நோஞ்சா நாட்டும் இருக்கும். அந்த விசுவாசிகள் எல்லாம் ஆழ்கிழி ஜீவத்துல ரொம்ப நோஞ்சாங்களா இருப்பாங்க. ஒன்னும் பலம் கிடையாது. ஆனா நம்ம வந்து நல்ல தீவனம் கொடுக்கும் பொழுது, நல்ல மெசேஜ் ஆகாரம் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாம் பலமான விசுவாசிகள். எந்த காத்து அடிச்சாலும் நம்ம கீழே விட முடியாது. எந்த காரியங்களும் நம்மளை வீழ்த்த முடியாது. நம்ம வந்து எல்லாத்துக்கும் எதிரா நம்ம வந்து அதுக்கு நம்ம செயல்படுவோம். ஆமென். அப்படி வந்து பிரபனா சொல்லி இருக்கிறார். தானியேல் வந்து என்ன செய்வான் என்றால் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவன் வந்து அந்த பலமுள்ள தூதனை பார்க்கிறான். நிறைய விஷன் பார்க்கிறான். அந்த இமேஜை பார்க்கிறான். நாலாம் மிருகத்தை பார்க்கிறான். எல்லாத்தையும் பார்க்கிறான். நீ முத்திரை போடுன்னு சொன்னார். யோவானை பார்க்கும் பொழுது யோவான் விஷன்ல எல்லாத்தையும் பார்க்கிறான். வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆனாலும் நான் அதை எழுத வேண்டும் என்று இருந்தேன். ஏழு இடி முழக்கங்கள் சொன்னாலும் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னாலும் எழுதாமல் முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. அது ஏழாம் தூதன் வரும் பொழுது அது நிறைவேறும். ஹல்லேலூயா. தானியேல் என்னென்ன கண்டானோ, யோவான் என்னென்ன கண்டானோ அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ பவுல் என்னென்ன உபதேசங்களை கொண்டு வந்தாரோ, பவுல் கொண்டு வந்த ப்ரீ டெஸ்டினேஷன், பவுல் கொண்டு வந்த ஜென்ரல் இவன் ஜென்ரல் அந்த தியோபானிக் பாடி, பவுல் கொண்டு வந்த எல்லா உபதேசங்களும், பவுல் சொன்ன எல்லா உபதேசங்களும் அதெல்லாம் ஒரு கண்டென்ஷனாக இருந்தது. சுருங்கிய வடிவில் இருந்தது. சில வசனங்களிலே பவுல் வந்து ராச்சரை குறித்து சொல்லியிருக்கிறார். கர்த்தரே ஆரவாரத்தோடு பிரதானத்தோடு சத்தத்தோடு தேவ ஏக்காலத்தோடு இறங்கி வருவார். அவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். பூமிக்குரிய கூடாரம் அணிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட இது ஆவி ஆவிக்குரிய சரி நமக்கு வரும் வீடு அங்கே இருக்கிறது. தியாபனி பாடியை குறித்து சொல்லியிருக்கிறார். பவுல் அந்த குளோரியஸ் பிரைடை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார். பேதுரு அந்த புதியமான புதிய பூமியை குறித்து சொல்லியிருக்கிறார். பேதுரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அந்த அப்போஸ்தலர் சொன்ன எல்லாத்தையுமே அந்த அப்போஸ்தலர் விசுவாசத்தை கொண்டு வந்து என்ன அதெல்லாம் ஓபன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு திறக்கப்பட்டிருக்கு. முழு பைபிளும் இன்னைக்கு நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் வந்து ஒரு கூட்டமான எலெக்ட் பீப்புள வார்த்தையில கொண்டு வருகிறது. ஆமேன். இந்த மிஸ்ட்ரிஸ் வந்து நமக்கு ஆயில் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வரும். ஒரு மெசேஜில் வந்திருக்காங்க. நான் மிஸ்ட்ரி அறியல, அந்த ரகசியத்தை அறியவில்லை, அதோடு கூட லைன் அப் ஆக முடியல. இது ஒரு கூட்டமான மக்களை கொண்டு வருகிறது. நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது மெசேஜ். ஆனா இதுல இருக்க மிஸ்ட்ரிஸ், இதுல இருக்க வெளிப்பாடுகள், செவன் தண்டர்ஸ் நமக்கு வந்து என்ன சென்றால் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். அதனால அந்த காட்ஸ் ப்ராமிசஸ் would be manifested in our lives. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்படுகிறது. ஆமென். எல்லா ப்ராமிசஸும் நம்முடைய வாழ்க்கையில, எல்லா உபதேசங்களும் நம்முடைய வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது you are the wise virgins. ஆமென். These promises would be manifested in our lives. நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் ஒரு பாகமாக நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையில் நானும் ஒன்னாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இன்டர்பிரட் ஆகிறது, நிறைவேறுகிறது. அப்படி சொன்னால் நீங்க வைஸ் வெர்ஜின், ஆயில் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறீங்க. நம்மளாம் ஜெபிக்கலாம்.